உங்கள் கனவு இல்லத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். கிங்ஸ் ரியாலிட்டி. ஃபார் கான்டாக்ட் 9629435005. ஓம் சக்தி காம்ப்ளெக்ஸ், சிந்து பூந்தரை, திருநெல்வேலி ஜங்ஷன். எம்ஹெச் ஃபேமிலி ரெஸ்டாரண்டின் T20 World Cup கிரிக்கெட் மேட்ச் மாலை 6 மணி முதல் 11 மணி வரை லைவ் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே அண்ட் கார்டன் டின்னர். எம்ஹெச் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், எம்என்எஸ் ஜுவல்லர்ஸ் வளாகம், திருநெல்வேலி ஜங்ஷன். அனைவருக்கும் வணக்கம். தாமதமாக இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு மன்னிக்கவும். தென்பாண்டி சீமையிலே நெல்லையில் அழகிய இந்த நிகழ்ச்சி, உங்கள் ஊர் உங்கள் அன்புமணி, நெல்லையிலே இன்று மாலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும், பல்வேறு சங்கங்களை சார்ந்தவர்கள், வணிகர் சங்கம், வியாபார சங்கம், விவசாய சங்கங்கள், இப்படி பல சங்கங்களை சார்ந்தவர்களுக்கும், ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் முன் பேசுவதில் அதை நான் பெருமையாக கருதுகின்றேன். காரணம், நெல்லை என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நல்ல மக்கள், பாசமுள்ள மக்கள், அதற்கு மேல் விவரமான மக்கள். எதை சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள பக்குவம் படைத்த மக்கள் இங்கு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த பகுதியின் வளர்ச்சிக்காக 50 ஆண்டுகள் ஆட்சி செய்த திமுக, அதிமுக எதையும் செய்யவில்லை. இந்த பகுதியில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கர்ம வீரர் காமராசர் அவர்கள் காலத்திலே நடைபெற்றது. அதன் பிறகு எந்த ஒரு முன்னேற்றமும் இங்கே கிடையாது. ஆக்ஸ்போர்ட் ஆஃப் சவுத் இந்தியா என்று பெயர் இருக்கிறது. ஆனாலும் படித்துவிட்டு அடுத்தது என்ன என்று அவருடைய வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கின்றார்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வேண்டும், நான் படிக்கவில்லை, என் பிள்ளை என் பெண் படிக்க வேண்டும் என்ற ஆதங்கத்திலே 1 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் என்ற கடனை வாங்கி உங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து உங்கள் வீட்டில் மேல் கடன், உங்கள் நிலத்தில் மேல் கடன், அல்லது உங்கள் நீங்கள் ஓட்டுகின்ற அந்த ஆட்டோ அல்லது டாக்ஸி அதன் மீது கடன் வாங்கி கட்டிய இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறை. இதை பற்றி எந்த அக்கறை எந்த கவலை இல்லாத 2 அரசுகளை நாம் பார்த்தோம். அதுவும் 1 ஆண்டோ 5 ஆண்டோ 10 ஆண்டுகள் இல்லை, 50 ஆண்டுகள் நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் தமிழக மக்களுக்கு ரொம்பதான் பொறுமை, எதுவுமே செய்யாத 2 அரசாங்கம், 50 ஆண்டுகளும் நாம் பொறுமையாக சரி இவங்க செய்வாங்க, அடுத்த முறை செஞ்சிடுவாங்க, எப்படியாவது செஞ்சிடுவாங்க, சரி பரவாயில்லப்பா இவர் செய்யலன்னா அந்த அம்மா செஞ்சிடுவாங்க, சரிப்பா இந்த அம்மா செய்யலாம் அவர் செஞ்சிடுவாரு, இப்படி மனநிலையில 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை நாம் கடந்திருக்கிறோம். 50 ஆண்டுகள் என்றால் அரை நூற்றாண்டு, ஹாஃப் அ செஞ்சுரி. எடுத்து பாருங்கள், எனக்கு வயது 47, என்னுடைய வயதை விட அதிகமாக இந்த 2 கட்சிகளும் ஆட்சி செய்கின்றார்கள். ஆட்சி செய்கின்றார்களா, நல்லது செய்கின்றார்களா என்று இல்லை. என இந்த 2 கட்சிகளும் நல்லது செய்தால் நானே அவர்களுக்கு வாக்களிப்பேன். ஆனால் அப்படி இல்லை, அப்படி செய்யவில்லை, அப்படி செய்யவும் போவது கிடையாது. அடுத்த 50 ஆண்டுகள் 2 கட்சியும் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள் ஏதாவது நல்லது செய்வார்களா என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உறுதியாக இல்லை. 50 ஆண்டுகள் நல்லது செய்யாத கட்சி அடுத்தது செய்வார்களா? இல்லை. காரணம், அவர்களுக்கு தெரியாது. நான் இது ஆணவத்தில் நான் பேசவில்லை, தெரிந்திருந்தால் இந்நேரம் செய்திருப்பார்கள். அவருடைய நோக்கம் வேறு, அவருடைய முக்கியத்துவம் வேறு, அவருடைய ப்ரையாரிட்டிஸ் வேறு.
இந்த இரண்டு கட்சியினுடைய முக்கியத்துவம், மக்கள் முன்னேறக்கூடாது, மக்கள் படிக்கக்கூடாது, மக்கள் உயரக்கூடாது, இன்னும் ஏழ்மையில் இருக்க வேண்டும், இன்னும் அறியாமை இருக்க வேண்டும், குடிகாரர்களாக இருக்க வேண்டும், இளவரசர்களுக்கு கையேந்த வேண்டும். இதுதான் இந்த இரண்டு கட்சிகளும் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள். தேர்தல் நேரத்திலே பணம் கொடுத்தால் வாக்களிப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை இரண்டு கட்சிகளும் இருக்கிறது. அதனால்தான் எங்களுடைய அணுகுமுறை வேறு, எங்களுடைய அணுகுமுறை வித்தியாசமான அரசியல் நாங்கள் செய்து வருகின்றோம். வளர்ச்சி அரசியல், டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ், விஞ்ஞான அரசியல், சயின்டிபிக் பாலிடிக்ஸ், இதுதான் பிரச்சனை, இதுதான் தீர்வு. இதை நாங்கள் செய்ய முடியும், இதை எங்களால் செய்ய முடியாது என்று வெளிப்படையாக நான் பேசுகிறேன். உங்கள் திருப்திக்காக நான் பேச மாட்டேன், உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். என்னால் முடியுமா? நிச்சயமாக நான் செய்வேன். முடியாதா? என்னால் முடியாது என்று வெளிப்படையாக நான் பேசுகின்றவன். அதனால்தான் இன்று தமிழக மக்கள் மனதிலே இருவரும் வேண்டாம், எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இந்த மாற்றம் யார் கொடுக்க போகின்றார்? இரண்டு கட்சிகளும் வேண்டாம் என்று மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அடுத்தது யார் இருக்கின்றார் களத்திலே? அன்புமணியை தவிர களத்தில் இருக்கின்றார்கள், யார் இல்லைன்னு சொல்ல முடியாது. சமீபத்திலே ஒரு அணி சேர்ந்தார்கள், அந்த அணியின் முதலமைச்சர் வேட்பாளர் ஒருத்தர் இருக்கின்றார். அந்த அவர்களை பத்தி நான் பேசணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்டவர்கள். முரண்பாடான கருத்து, சந்தர்ப்பவாத கூட்டணி, இதை நீடித்து இருக்காது. அதற்கு கொள்கைகள் கிடையாது, கோட்பாடுகள் கிடையாது, எதுவும் கிடையாது. சரி, அந்த கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் வேறு யாருக்கு மக்கள் வாக்களிப்பார்? நிச்சயமாக நமக்கு தான் வாக்களிப்பார். காரணம், நாம் பேசுகின்ற அந்த நல்ல அரசியல், நல்ல கருத்துக்கள், நல்ல தீர்வுகள், பிரச்சனைகள் தீர்வுகள். நம்ம சொல்றோம், நம்ம ஆட்சிக்கு வந்து நான் போடுகின்ற முதல் கையெழுத்து தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கு. ஒரு சொட்டு சாராயம் இருக்கார் தமிழ்நாட்டில். ஏன், என்ன பிரச்சனை? சாராயம் ஒரு தனிநபருடைய விருப்பு, விருப்பம், யார் நினைச்சாலும் குடிக்கலாம். இது என்னுடைய விருப்பம் குடிக்கிறது, இது யார் நீங்க தடுக்கணும்? இந்த கேள்வி நீங்க கேட்கலாம். சாராயம் விற்பது அரசாங்கத்தோட கடமை கிடையாது. அதுவும் இந்த அரசாங்கம் சாராயத்தை திணிக்கிறது, இன்னும் ஊட்டிதான் விடல. நான்கு வயது குழந்தை தமிழ்நாட்டை குடித்துக் கொண்டிருக்கின்றது சூழல், 10-12 வயது குழந்தைகள் குடித்து பள்ளிக்கூடம் செல்கின்ற சூழல், 15 வயது பெண்கள் குடித்து விட்டு என்று சொல்லுகின்ற காட்சிகள் எல்லாம் பார்த்து வயிறு எரிகிறது. இவர்கள் எல்லாம் யார்? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேரப்பிள்ளைகள் தான், அடுத்த சந்ததியினர்கள், நாம் அடுத்த தலைமுறை. இந்த நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறை ஒன்று இல்லாமல் போய்விடும். தமிழ்நாட்டிலே அழிந்துவிடும். இதற்கு நாம் எல்லோரும் காரணமாக இருக்க வேண்டுமா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. அதற்காகத்தான் நாம் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்கின்றோம். இந்தியாவிலே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக சாலை விபத்துகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக தற்கொலை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு, இந்தியாவிலே அதிக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. எல்லாத்திற்கும் காரணம் மது. இதனால்தான் மதுவை ஒழித்தால் தமிழகத்துடைய பாதி பிரச்சனைகள் தீரும். அதனால்தான் நான் சொல்கின்றேன், முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மது விளக்கு. ஆட்சிக்கு வந்த அன்று முதல் நாள் முதல் கையெழுத்து மதுவை ஒழிப்போம் என்று நான் சொல்லி வருகின்றோம். சொல்லுவது கிடையாது, நிச்சயமாக செய்ய போகின்றோம். காரணம், மதுவை எதிர்த்து 26 காலமாக பாடுபடுகின்ற ஒரே கட்சி எங்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயாவை பத்தியும் தெரியும், 34 காலம் ஐயா ஒரு மருத்துவர், நானும் ஒரு மருத்துவர். மதுவால் 200 வகையான நோய்கள் வருகின்றன, குடும்பங்கள் எவ்வளவு நாசமாக இருக்கின்றது, மனநிலை இல்லாத ஒரு பிரச்சனை. பெண்கள் எல்லாம் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள், மதுவை யாராவது ஒழிக்க மாட்டார்களா? நிச்சயமாக இன்னும் 2 மாதம் அவ்வளவுதான்.
இரண்டு மாதம் பொறுங்கள், உறுதியாக அந்த கையெழுத்தை நான் உறுதியாக நான் போடுவேன். அடுத்தது தமிழ்நாட்டில் 1,97,00,000 குடும்பங்கள் இருக்கிறது. 1,97,00,000 குடும்பங்களும் பாதிக்கப்படுகின்ற இரண்டு விஷயம், ஒன்று மது, மற்றொன்று ஊழல். அன்றாடம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. காலையில் நீங்க எழுந்துட்டு காலையில் எழுந்துக்கிறீங்க, எழுந்து நீங்க சில பேர் காஃபி குடிப்பீங்க, அந்த பாலில் ஊழல் நடந்திருக்கு. குளிக்க போறீங்க, அந்த தண்ணியில் ஊழல் நடந்திருக்கு. குளிச்சு சாப்பிட்றீங்க, இட்லி சாப்பிட்றீங்க, அதில் அரிசியில் ஊழல், சாம்பார் பருப்பில் ஊழல். வேலைக்கு போறீங்க, பஸ்ஸில் போறீங்க, பஸ் தரம் கிடையாது, பஸ் நின்று போயிடுது, பழுதடைந்த பஸ்ஸுகள், பேருந்துகள், பஸ்ஸில் ஊழல். பஸ் சரியில்லை, ஆனால் பஸ் விலை உயர்த்திட்டாங்க, ஏன்னா அதில் ஊழல். இல்லை பைக்கில் போறீங்க, ரோடு சரியில்லை, விபத்து நடக்குது, பங்கச்சர் ஆகுது, ரோட்ல ஊழல். குழந்தை பிறந்திருக்கு, சர்டிபிகேட் வாங்கணும், வீட்டுக்கு அந்த குழந்தைகளுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஆபீஸுக்கு போன லஞ்சம் ஊழல். உங்க வாழ்க்கையே ஊழல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு காலத்துல நம்ம சொல்லுவோம், ஏய் இந்த பையன் இந்த ஆள் வர்றா, காசு வாங்குறாரா, லஞ்சம் கேட்கிறாரா. இன்னைக்கு எப்படி நம்ம மாத்திக்கிட்டோம், அவர்கிட்ட காசு கொடுத்தா வேலை நடத்தணும்ப்பா, காசு கொடுத்தா நல்ல மனுஷன்ப்பா, நல்ல வேலை செஞ்சுப்பா. அப்போ நம்முடைய மனதிலேயே நம்ம மாத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அந்த அளவுக்கு ரெண்டு கட்சிகளும் நம்மளை மாத்திருக்கிறாங்க. இது நிர்வாகம் கிடையாது. ஏன் நம்மளை மாத்திக்கணும், அவங்களை மாத்தக்கூடாதா? இந்த ரெண்டு கட்சிகளும் அவளை மாத்த முடியாது. காரணம், இவர்கள் ஊழலில் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு திட்டங்கள் நாம் வைத்திருக்கின்றோம், சட்டங்கள் நான் கொண்டு வர இருக்கின்றேன். லோக் ஆயுக்தா சட்டம், லோக் ஆயுக்தா சட்டம் என்றால் இது கடுமையான ஒரு சட்டம். இது இணை நீதிமன்றம், குவாஷி ஜுடிஷியரி என்று சொல்வார்கள். இந்த லோக் ஆயுக்தா சட்டத்தில் இருக்கும் நீதிபதிக்கு மிக உயர்ந்த அதிகாரங்கள். என்ன அதிகாரம்? முதலமைச்சர் மீது புகார் வந்தால் முதலமைச்சரை அழைத்து விசாரணை செய்கின்ற அதிகாரம் அந்த நீதிபதிக்கு இருக்கிறது. அந்த சட்டத்தை நான் கொண்டு வரேன். நினைச்சு பாருங்க, ஜெயலலிதா ஊழல் செஞ்சாங்கன்னா அந்த நீதிபதி ஜெயலலிதாவை அழைச்சிட்டு விசாரணை பண்ணலாம். அப்படி ஊழல் நடந்தா அவங்க சொத்தை பறித்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம். அந்த சட்டத்தை நான் கொண்டு வர இருக்கின்றேன். இது முதலமைச்சர் மட்டுமல்ல, அமைச்சர்கள், அதிகாரிகள், யார் தவறு செய்தாலும் அந்த நீதிபதிக்கு அதிகாரம் இருக்கிறது. அடுத்தது பொது சேவை உரிமை சட்டம், ரைட் டு பப்ளிக் சர்வீசஸ் ஆக்ட். பொது சேவை, சேவைகள் என்ன சேவைகள் உங்களுக்கு? அரசாங்கம் உங்களுக்கு சேவை, பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், வீடு கட்டுறதுக்கு அனுமதி, இபி கனெக்ஷன், ரேஷன் கார்டு, முதியோர் பென்ஷன், இப்படி ஒவ்வொரு சேவைகள் இருக்கிறது. இதில் 50 சேவைகள், அதற்கு ஒவ்வொரு சேவைகளும் கால அவகாசம் உண்டு. பிறப்பு சான்றிதழுக்கு ஒரு 15 நாள்ல அந்த, இப்ப எப்படின்னா நம்ம இந்த சேவை உரிமை சட்டம் வந்த உடனே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணா போதும், நேரடியா போக வேண்டாம். நீங்க நேரடியா போனதானே காசு கேட்பாங்க, நேரடியா போயிட்டேன் சார், அப்ளிகேஷன் சார், உள்ள என்ன வச்சிருக்கிறேன் கேட்பான். இல்ல சார், எடுத்துட்டு போ, சரியில்லை, உள்ள ஒரு 5,000 பணம் கொடுத்துட்டு உள்ள வச்சுக்கிட்ட வாங்க, ஒரு வாரம் 10 நாள், அப்பயும் 1 மாசம். அடே, இந்த பொது சேவை உரிமை சட்டம் வந்ததுன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்க நீங்க, அவ்வளவுதான். ஆன்லைன்ல அப்ளை பண்ண தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கும் நாங்க ஹெல்ப் பண்ண போறோம். 15 நாள்ல உங்க வீட்டுக்கு பர்த் சர்டிபிகேட் வந்துடும். அப்படி 15 நாள் உங்க வீட்டுக்கு பர்த் சர்டிபிகேட் வரலன்னா 16வது நாள் அந்த நபருக்கு, அந்த அதிகாரிக்கு 100 ரூபாய் ஃபைன். 17வது நாள் 100 ரூபாய் ஃபைன், 18வது நாள் 100 ரூபாய் ஃபைன், 19வது நாள் 100 ரூபாய் ஃபைன், 10,000 ரூபாய் அதிகபட்சம், 10,000 ரூபாய் ஃபைன். அப்போ சேவை வந்துடுமா இல்லையா? நிச்சயமா வரும். ஒன்னு சேவை வரணும்,
சத்து வீடு வரணும் இல்ல ஏன் அதை மறுக்கிறோம் காரணம் வரணும். 15 நாளுக்குள்ள இப்படி 50 சேவைகளுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரையிருக்கின்றேன். இதுல 50 லட்சம் அடுத்தது வெளிப்படையான நிர்வாகத்தை நான் கொண்டு வரையிருக்கின்றேன். மின் நிர்வாகம், மின் ஆளுமை, இ கவர்னன்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட். என்டையர் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டரைஸ். இப்போ வந்து இல்லாததுனாலதான் ஃபைல வச்சுட்டு அந்த ஃபைல இந்த கான்ட்ராக்ட் யாருன்னா இவங்கெல்லாம் வரக்கூடாது. ஒரு கான்ட்ராக்ட் கையெழுத்து போட்டு உள்ள வச்சு மறைச்சிருக்காங்க. மின் ஆளுமைனா ஒன்றும் பிரச்சனை இருக்கு. வெளிப்படையான நிர்வாகம், நிர்வாகம் நான் சொல்றது வந்து சென்னையில மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற தாலுகா ஆபீஸ்ல இங்க இருக்கிற எல்லாமே கம்ப்யூட்டரைஸ். இதை கொண்டு வர இருக்கின்றோம். ஊழல் எதிர்க்கு ஒரு நல்ல ஒரு எண், காமன் நம்பர், டோல் ஃப்ரீ நம்பர், எங்கேயாவது லஞ்சம் கேட்டாங்கன்னா போடுவோம் கம்ப்ளைண்ட். இதை விசாரிக்கிறது முதலமைச்சர் அலுவலகம். இதையெல்லாம் செய்ய இருக்கின்றோம். அடுத்தது உங்களுக்கு யாருக்கும் நான் உங்கள் கையில் இலவச பொருட்களை நான் கொடுக்க மாட்டேன். உங்க கையில நான் கிரைண்டரோ மிக்சியோ டிவியோ ஆட்டுக்குட்டியோ ஃபேனோ தாலியோ பாத்திரமோ பண்டமோ எதுவுமே கொடுக்க மாட்டேன். மாறா இந்த பணத்தை நான் உங்களுக்கு இலவச கல்வியை கொடுக்க போறேன், இலவச சுகாதாரத்தை நான் கொடுக்க போறேன். சில பேர் சொன்னாங்க ஐயா இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, ஓட்டு போட மாட்டாங்க, இவங்க வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. அதை சொன்ன நான் எனக்கு அவ்வளவு கிடையாது. இதெல்லாம் ஓட்டுக்காக சொல்லல, அவங்கள தன்மானத்தோட நான் வாழ வைப்பேன். 69 வருஷம் ஆட்சி தூங்குறாங்க. 69 வருஷத்துக்கு பிறகும் இன்னைக்கு கை ஏந்திட்டு ஐயா எங்களுக்கு கிரைண்டர் போடுங்க, ஐயா எங்களுக்கு மிக்சியை போடுங்க, ஐயா இந்த பொங்கல் நேரத்தில் பாத்தீங்கன்னா 2 அடி கரும்பு 100 ரூபாய் 1 கிலோ அரிசி 1 கிலோமீட்டர் நின்று இருந்தாங்க. பாவமா இருந்தது, எனக்கெல்லாம் வயிறு எரிச்சு. அவங்களாம் பார்த்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அது இல்லை அவங்க கிட்ட. அந்த கரும்புல ஜெயலலிதா இந்த ஸ்டிக்கர் வேற ஒட்டிச்சிருக்காங்க. இப்படி கியூல நின்றுட்டு இருக்காங்க எதுக்கு? 100 ரூபாய் 1 கிலோ அரிசிக்கு. இதுதான் இந்த 50 ஆண்டுகளில் இவங்க 2 கட்சியும் ஆட்சி செய்து இந்த நிலைமைக்கு மக்களை கையேந்த வைத்திருக்கிறார்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அது ஒரு காலம் காமராஜர் காலத்துல இருந்தது. இவங்க எப்ப வந்தாங்களோ எல்லா தன்மானம் முடிஞ்சு போச்சு, சுயமரியாதை முடிஞ்சு போயிடுச்சு, தலை நிமிர்ந்து எந்த தமிழனும் தலை நிமிர்ந்து இல்லை, போதையில தலை குடிஞ்சு சுட்டிட்டு இருக்காங்க, தன்மானம் கையேந்திட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு நான் இலவசங்களை பொருளாக கொடுக்க மாட்டேன், இலவசங்களை சேவையாக நான் கொடுப்பேன். உங்களுடைய பிள்ளைகள் நான் இலவச கல்வியை கொடுத்து, தரமான கல்வி, சிபிஎஸ்இ கலந்த கல்வியை கொடுத்து நான் படிக்க வைத்து, படித்த பிள்ளைகளுக்கு நான் வேலை வாய்ப்பை உருவாக்குவேன். வேலையை கொடுத்தால் நீங்கள் சுயமரியாதையுடன் தன்மானத்துடன் நான் உங்களை வாழ வைப்பேன். சுகாதாரம், நல்ல தரமான சுகாதாரம் இலவசம். எல்லாத்துக்கும் மேல எனக்கு மிகவும் பிடித்தது விவசாயம். விவசாயம், விவசாயிகள் எல்லாம் என்று கடனாளிகள், விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். ஃபார்மர்ஸ் ஆர் மை காட். எனக்கு சோறு போடுறது யாரு? எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறம் கடவுளா பார்க்க, விவசாயிகள் தான் கடவுளா பார்க்கிறேன். சோறு போடுறது உழைக்கிறேன். ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகள் இருக்கிற நிலைமை என்ன? நட்டம் நட்டம் நட்டம், கடன் கடன் கடன், தற்கொலை தற்கொலை தற்கொலை. கடந்த 5 ஆண்டு காலத்தில் 2434 விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இது கணக்கில் மட்டும், கணக்கில் வராதது எவ்வளவு இருக்கிறது? ஏன்னா விவசாயத்துக்கு விலை நிர்ணயம் கிடையாது, விலை பொருள் கிடையாது, அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடையாது. உழைக்கிறாங்க கடுமையா, ஆண்டுதோறும் உழைச்சு வருஷம் ஃபுல்லா உழைச்சிட்டு இருக்காங்க. காட்டிலையும் மழையிலையும் மேட்லையும் வெயிலையும் உழைக்கிறாங்க. அந்த உழைச்சி என்ன பிரயோஜனம்? இல்ல, விலை கிடையாது. நெல்லு, 1 குவிண்டால் நெல்லு, அதை உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு செலவாகுது? 1 குவிண்டால்னா 100 கிலோ எவ்வளவு செலவாகுதுன்னா, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல அவங்க சொல்ற கணக்கு 1424 ரூபாய் இந்த வருஷம். அடுத்த வருஷம்
அதுக்கு மேல இருக்கலாம், இல்ல அதுக்கு குறைவாகவும் இருக்கலாம். இந்த வருஷம் 1400 ஏன்னா இதுல வந்து என்னன்னா அவங்களுடைய உழைப்பு, பணம், இது கரண்ட் பில், அப்புறம் உரம், உச்சிபாடு எல்லாம் சேர்ந்து அதை ஏத்திட்டு இறக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு யூரியா மட்டும்தான் அதுக்கு வந்து மானியம் இருக்கு. டிஏபி, பொட்டாஷு இதெல்லாம் ஒண்ணு கிட்ட அதுக்கு மானியம் எல்லாம் கிடையாது. இல்ல அது 4 மடங்கு ஏறி ஏத்திட்டாங்க அதெல்லாம். ஆனா நீ 1 குவிண்டாலுக்கு 1424 ரூபாய் உற்பத்தி தாங்கபடி. ஆனா அதுக்கு அரசாங்கம் கொடுக்கிற மதிப்பு எவ்வளவு? மத்திய அரசுடைய மினிமம் சப்போர்ட் பிரைஸ் MSP 1450 ரூபாய். 26 ரூபாய் 1 குவிண்டாலுக்கு வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் விவசாயிகள்? அதனாலதான் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. கடனை வாங்கிதான் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. யார் விவசாயம் காசு வச்சிருக்கிறாங்க? நம்ம என்ன செய்யணும் அதுக்கு? நாங்க என்ன செய்ய போறோம்? 1450 ரூபாய்2350 ரூபாய் அதுக்கு பிளஸ் 50% போட்டா 4000 ரூபாய் 3800 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. இதை ஒவ்வொரு பொருள் வெள்ளை விளைச்சலுக்கு இதை நாம் செய்ய இருக்கின்றோம். விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போட இருக்கின்றோம். இங்க விவசாயிகளுக்கு வேளாண், அதாவது வேளாண் பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் 1 இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. இன்னும் 3 பல்கலைக்கழகங்களை தொடங்க இருக்கின்றோம். 1 தென்பாண்டி சீமை, நெல்லையிலே ஒரு தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்தை தொடங்க இருக்கின்றோம். அடுத்தது 1 தஞ்சையிலே கிழக்கு பகுதியிலே, 1 வடக்கு பகுதியிலே வேலூரிலே ஒரு வேளாண் பல்கலைக்கழகம். இதெல்லாம் தொடங்கி இந்த பல்கலைக்கழகம் எங்க டையப் இருக்க போகுது? இஸ்ரேல். இஸ்ரேல் நாடுதான் இன்னைக்கு விவசாயத்துல பல புரட்சிகள் செய்திருக்கின்ற நாடு. அந்த நாட்டுல தண்ணி கிடையாது, பாலைவனத்தில் இருக்கு. 100 மில்லிமீட்டர் மழை பெய்யுது இஸ்ரேல் நாட்டுல. இங்க தமிழ்நாட்டுல 922 மில்லிமீட்டர் மழை சராசரி, அங்க 100 மில்லிமீட்டர். ஆனாச்சுக்கிட்டு தமிழ்நாட்டோட அதிக பழங்களும் கனிகளும் பூக்களும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது இஸ்ரேல் நாடு. இஸ்ரேல் நாட்டுல ஒட்டுமொத்தம் நீர் ஓர் ஆண்டுக்கு எவ்வளவு தேவைப்படுகிறது தெரியுமா? 32 டிஎம்சி. இஸ்ரேல் நாட்டில் 32 டிஎம்சி தண்ணீர் தான் ஒரு வருஷத்துக்கு அவங்க மொத்தம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. 32 டிஎம்சி எவ்வளோனா, அங்க பவானி சாகர் ஆறு இந்த டேம் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்தில், மேட்டுப்பாளையம் பக்கத்தில், அந்த டேம் ஒரு முறை ரொம்பச்சுன்னா 32 டிஎம்சி. ஆனா அவ்வளவு தண்ணியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடோட அதிகமா ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காங்க. காவேரியில மட்டும் எத்தனை டிஎம்சி ஓடு தெரியுமா? 470 டிஎம்சி. தாமிரபரணியில ஆண்டுதோறும் 13 டிஎம்சி கடல்ல போய் கலந்துட்டு வருது. இதெல்லாம் கிரைம், எல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் கேஸ்ல எது சொல்லியிருந்தா அரசாங்கம் எவ்வளவு செஞ்சிருக்கணும் அந்த கடந்த காலத்துல. ஆக இதையெல்லாம் நாம் செய்ய இருக்கின்றோம். அது இல்லாம வேலை வாய்ப்பை உருவாக்கி தொழில் வளத்தை பெருக்கி வேலை வாய்ப்பை உருவாக்க போறோம். இப்போ இங்க இங்க வந்தது இந்த மாவட்ட பிரச்சனை, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்து பிரச்சனைகள். நெல்லை பத்தி என்னோட உங்களுக்கு தான் அதிகமாக நல்லா தெரியும். எவ்வளவு பிரச்சனைகள் இங்க இருக்கிறது. முக்கியமான பிரச்சனை இங்க வாழ்வாதார பிரச்சனை, தொழில் கிடையாது. கடந்த காலங்களில ஆட்சியாளர் எல்லாம் வந்து நாங்குநேரியில சிறப்பு பொருளாதார மண்டலம் தொடங்கினாங்க. ஆனா ஒரு நிறுவனம் கூட அங்க தொழில் செய்யல. கங்கை கொண்டான்
இங்கே 500 ஏக்கர்ல நாங்குநேரியில கிட்டத்தட்ட 2000 ஏக்கர். கங்கை கொண்டால ஒரு சில நிறுவனங்கள் இருக்கிறது, ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் தாமிரபரணி ஆற்றுல தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு வெறும் கழிவு தான் விட்டுட்டு இருக்காங்க. அதுல காரணம் இங்க யாரும் வருவது கிடையாது. காரணம் இங்க அடிப்படை வசதி கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, அடிப்படை கட்டுமான பணிகள் கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே இங்க வருவாங்க, எதுவும் இல்லை. அதனால்தான் இங்க எந்த நிறுவனமும் வர தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வேலை வாய்ப்பு கிடையாது. இதையெல்லாம் நிச்சயமாக நான் மாற்றுவேன். இந்த நிலையை நான் மாற்றுவேன். நல்ல வசதிகளை கொண்டு வருவேன், அடிப்படை வசதிகளை கொண்டு வருவேன், நல்ல தொழிற்சாலைகளை, தொழில் நிறுவனங்களை தென் மாவட்டங்களில் நான் முதலீடு செய்ய அத்துணை முயற்சியும் உறுதியாக நான் செய்வேன். காரணம், தமிழ்நாட்டிலே தொழில் பேட்டைகள் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா அதிகமா இருக்குன்னா சென்னையில இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் 60 விழுக்காடு தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அடுத்தது 15 விழுக்காடு கோயம்புத்தூர்ல இருக்கு. எஞ்சி இருக்கிற 25 விழுக்காடு தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. அதுல 32 மாவட்டங்களில் 20 மாவட்டங்களில் ஒரு தொழிற்சாலையும் கிடையாது. வெறும் 12 மாவட்டங்கள் தான் தொழிற்சாலையில இருக்கு. இது மிக மிக மோசமான நிலை. அதனால்தான் சொல்லிட்டு நம்ம ஆட்சியில இந்த தொழிற்சாலைகள் ஊரக பகுதியில தொழிற்சாலையை தொடங்கினா அவங்களுக்கு அதிக சலுகைகள் கொடுப்போம், மானியம் கொடுப்போம், வரி சலுகைகள் கொடுப்போம், அடிப்படை வசதிகளை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று இந்த திட்டங்கள் எல்லாம் அந்த திட்டம் இங்க பொருந்தும். வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கன்னியாகுமரி இருக்கு. கன்னியாகுமரி ரப்பர் வேளாண் சிறப்பு ரப்பர் பொருளாதார மண்டலங்கள், ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் ஃபார் ரப்பர். ரப்பர் பூங்கான்னு 20 ஆண்டுகள் முன்பு கோரிக்கை வைத்தார்கள், ஆனா வெறும் பேச்சளவில் தான் இருந்தது, நடைமுறையில் இல்லை. ஏன்னா கன்னியாகுமரியில் இருக்கிற ரப்பர் வந்து மிக தரமான ரப்பர், ஆனா அதற்கு ப்ராசஸ் பண்றதுக்கு வழி கிடையாது அங்க. அதனாலதான் அங்கே கேரளாவில் தான் அங்கே வாங்கிட்டு முறைகேடாக அங்கே வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க, நட்டத்தில் ஓடிட்டு. இது மட்டும் கிடையாது, இங்க இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்று படுகையிலே வாழை இருக்கிறது, நெல் இருக்கிறது. இதற்கெல்லாம் நல்ல வேளாண் சிறப்பு பொருளாதார மண்டலங்களை அமைத்து இதை பதப்படுத்துகின்ற ஒரு சூழலை உருவாக்கி, அதெல்லாம் கோஆபரேட்டிவ் கிளஸ்டர்ஸ் இருக்கு, பொது கூட்டுறவு சங்கங்களை அமைத்து வேலை வாய்ப்பை நான் அதிக அளவில் நான் உருவாக்கியிருக்கிறேன். இங்கே தாமிரபரணி இதுதான் தமிழ்நாட்டினுடைய வற்றாத ஜீவ நதி. வேற எந்த நதியும் வற்றாத ஜீவ நதிகள் கிடையாது. மற்ற நதிகள் கேரளாவில இருந்து தொடங்குற நதிகள் இங்க வருது, ஆந்திராவில தொடங்குறது இங்க வருது, கர்நாடகாவில தொடங்கி இங்க வருது. ஆனா ஒரே ஒரு நதி நம்ம நதி. தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டில் முடியுது. இன்னொன்று, இந்த மாவட்டம் பிரிக்கப்படாத மாவட்டமா இருந்த நேரத்துல ஒரு மாவட்டத்தில் தொடங்கி அந்த மாவட்டத்தில் முடியுது. திருநெல்வேலியில மட்டும் தொடங்கி திருநெல்வேலியில் முடிஞ்சது பிரிக்கப்படாத நேரத்தில். இன்னைக்கு அது 125 கிலோமீட்டர் ஓடுது. திருநெல்வேலியில 25 கிலோமீட்டரும் தூத்துக்குடியில 50 கிலோமீட்டர். ஆனா ஆண்டு தோறும் 13 TMC நீர் கடல்ல கலந்துட்டு வருது. 13 TMC நீர் நினைச்சு பாருங்க, 13 TMC மிகப்பெரிய அளவு தண்ணீர். என்ன நோக்கம், ஒரு சொட்டு தண்ணி கடல்ல கடக்கக்கூடாது, இங்கேயே இருக்கணும். ஆத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த பக்கம் போனா வறட்சி, இந்த பக்கம் போனா வறட்சி. ஏன் இந்த தண்ணியை பயன்படுத்த முடியாதா? நிச்சயமா முடியும், செய்யணும். திட்டங்கள் பண்ணி போய் இந்த டேம், இந்த ஆத்துல பாத்தீங்கன்னா வெறும் 8 தடுப்பணைகள் தான் இருக்கு. ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்லயும் ஒரு தடுப்பணை கட்டி அதுல தண்ணியை தேங்க. தடுப்பணைகள் நான் சொல்லிட்டு எல்லாம் பெரியது இல்ல, 10 அடி ஹைட், 20 அடி, 30 அடி, 50 அடி, அந்தந்த பகுதியில தெரியல தண்ணீரை அங்கு திசை அங்க இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல எல்லாம ஆறுகள் இருக்கு. கருமேனி ஆறு ஒன்று இருக்கு, நம்பி ஆறு ஒன்று இருக்கு, தாமிரபரணி ஆறு, இந்த 3 ஆறும் இணைக்கின்ற ஒரு திட்டம். நீண்ட காலமாக அது கோரிக்கை. இது இல்லாம
எலுமிச்சை ஆறு ஒன்று இருக்கு, பச்சை ஆறு ஒன்று இருக்கு. இந்த ஆறுகள்லாம் எல்லாம் இணைச்சிட்டு இதற்கு நல்ல ஒரு நீர் பாச திட்டங்கள் இது கொண்டு வரணும். இது எப்பயோ தொடங்கினாங்க, ஆனா அதை நடைமுறையில இல்ல. கொஞ்சம் அப்படி குழந்தைகளை தப்பா எடுத்துக்கலாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த திட்டத்துக்கு மொத்தம் நிதி ஒதுக்கீடு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 360 கோடி. இத திமுக அறிவிச்சாங்க, ஆனா நிதி கொடுக்கல. அண்ணா திமுக 5 வருஷம் வந்தாங்க, அதை பத்தி என்னன்னே பொருட்டா நினைக்கல. இன்னைக்கு அது திட்டம் நிறைவேற்றினா 800 கோடி. ஆனா இதை உறுதியாக இந்த அன்புமணி ராமதாஸ் நிறைவேற்றுவேன். இந்த திட்டத்தை உறுதியாக நிறைவேற்ற அவசியமானது. இது மட்டும் இல்ல, இந்த பகுதியில கூட்டு குடிநீர் திட்டம், பாபநாசம் கூட்டு குடிநீர் திட்டம், இவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கேங்க. எவ்வளவு குடிநீர் பிரச்சனைகள் இருக்கு, சுத்தி இருக்கிற பகுதியில சுத்தி இருக்கிற நகரங்கள்ல குடிநீர், குடிநீருக்கு எவ்வளவு திட்டங்கள் செய்யலாம், கொண்டு வரலாம் இந்த திட்டங்கள் எல்லாம். இதற்கு இந்த திட்டங்கள் எல்லாம் நிச்சயமாக நாம் கொண்டு வர இருக்கின்றோம். இந்த கூட்டு குடிநீர் திட்டம் அது மொத்தம் செலவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 80 கோடி ரூபாய். 80 கோடி ரூபாய் செலவு பண்ண இந்த பகுதியில இந்த மாவட்டத்தில் உள்ள அத்துணை நகரில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கலாம். இந்த ஆற்று இணைப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா சாத்தான் குளத்துல இருந்து நாகநேரி பகுதியில, திசையன் வலை பகுதியில, ராதாபுரம் இந்த ஏரி பகுதியில வறட்சியா இருக்கு. இதுல விவசாயம் எல்லாம் செய்யலாம். இன்னைக்கு தாமிரபரணி ஆறுல வந்து 90,000 ஏக்கர் பாசனம் எடுக்கிறது. இதை இந்த தடுப்பணைகள் எல்லாம் கட்டி நல்ல இந்த திட்டங்கள் எல்லாம் இணைச்சேன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஏக்கர் பாசனம் உயர்த்தலாம். 3 லட்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருப்பார், வாழ்வாதாரம் பெருகுவதில்ல. இதெல்லாம் உறுதியாக நாம் செய்ய இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில கால்நடை மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று மக்களுடைய கோரிக்கை, அதை அறிவித்தாரே, ஆனா அறிவித்து எந்த வேலையும் நடக்கவில்லை. அது இல்லாமல் இங்க ரயில் திட்டங்கள் அதிகமாக வேண்டும். இங்க இல்ல இணைப்பு கிடையாது, 9 மணிக்கு மேல ராத்திரில ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்படி இணைப்பு ரயில் இணைப்பு திட்டங்கள் எதுவும், ஏன்னா இது கடைகோடியில இருக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடைகோடியில இருக்கு. கடைகோடியில மக்கள் அதை பத்தி கவலைப்படுறதுல கவனிக்கிறது கிடையாது இல்ல. அதனால இதையெல்லாம் நிச்சயமாக இது மத்திய அரசு செய்ய வேண்டும். ஆனாலும் மத்திய அரசை உறுதியாக வலியுறுத்தி இதெல்லாம் நாம் கொண்டு வருவேன். இங்கே குளச்சல் துறைமுகம், குளச்சல் துறைமுகம் இது வேண்டும் என்று மக்கள் ஒரு சில பகுதி, அதுல கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சர்ச்சைகள்லாம் இருக்கு. அதுல ஒரு பகுதி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு வாழ்வாதாரம் போயிடும், ஏன்னா இது வர்த்தக துறைமுகம் குளச்சல் இருக்கிறது. அங்க இன்னொரு குட்டம் பகுதியில தேங்காய்பேட்டை, யாரு தேங்காய்பட்டை, அங்க வந்து அது மீனவ துறைமுகம், மீனவர்கள் மீன்பிடி துறைமுகம், அது ஒண்ணும் பிரச்சனை இருக்கு. ஆனா அதுவும் அது ஒட்டஞ்சி போய் அரிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம். அதனால இதெல்லாம் இது நிச்சயமாக இதெல்லாம் நாம் கொண்டு வருவோம், முக்கியத்துவம் கொடுக்க இருக்கின்றோம். இந்த பகுதி, இந்த மாவட்டம், 2 மாவட்டங்கள்லாம், இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, 3 மாவட்டங்கள் நல்ல வளம் பெற வேண்டும், நல்ல செழிக்க வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். எல்லாமே சுகாதார சீர்கேடுகள் தான் இருக்கு. கேன்சர், கேன்சருக்கு பல காரணங்கள். இந்த குளச்சல் பகுதி, இந்த கரையோர பகுதியெல்லாம் அது ஏன் கேன்சர் வருதுன்னு அங்க இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனா நிறைய கேன்சர் புற்றுநோய் அங்க வந்துட்டு இருக்கு. குடன்குளம் பகுதியில பாத்தீங்கன்னா அங்க கேன்சர் வந்து அந்த குடன்குளம் தானே வருது. இந்த பகுதியிலும் தூத்துக்குடி பகுதியிலையும் அங்க மக்களுக்கு வருது. இதை நிச்சயமாக ஒரு ஆராய்ச்சிகள்லாம் செய்து இதற்கு என்ன காரணம், அதை எப்படி தடுக்கலாம், அப்படி வந்தவர்களுக்கு என்னென்ன குணப்படுத்தலாம், வைத்தியம் செய்யலாம் என்று நிச்சயமாக நான் திட்டமிடுவேன். ஏன்னா நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் மதுரையில் ராஜாஜி மருத்துவமனைக்கு ரீஜினல் கேன்சர் சென்டர் RCC நான் கொண்டு வந்தேன். கேன்சர் சென்டர் தான் கொண்டு வரணும் மத்திய அரசு திட்டத்தின்படி.
ஆனா தமிழ்நாடு மூன்று கொண்டு வந்த ஒன்று ஏற்கனவே அடையாளம் இருக்கு, ரெண்டாவது காஞ்சிபுரம் கேன்சர் சென்டர் ரீஜனல் கேன்சர் சென்டர் மதுரையில் அங்கே ராஜாஜி மருத்துவமனை ஆர்சிசி ரீஜனல் கேன்சர் சென்டர் இருக்கு. அது ஆண்டுதோறும் அங்கே மத்திய அரசு நிதி கொடுத்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஒரு சூழல். அது மட்டுமல்ல ராஜாஜி மருத்துவமனைக்கு மதுரையில் எய்ம்ஸ் போன்ற நிறுவனம் அதற்காக 150 கோடி ரூபாய் நான் அமைச்சராக நேரத்தில் ஒதுக்கீடு செய்து அதை 100 ஏக்கர் தனியாக பிரித்து மேலூர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து அடிக்கல் நாட்டிலும் போன நான் அமைச்சராக இருந்தார். அடிக்கல் நாட்டின் பிறகு போனால் இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க, அதை கிடப்பில் போட்டு முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த திட்டத்தை தொடங்கியிருந்தாங்கன்னா 150 கோடி ரூபாய் திட்டத்தை தொடங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு மருத்துவமனை. 2000 கோடி மருத்துவமனைனா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மருத்துவமனை அங்கதான் வந்திருக்கும். ஆனா இது ஒரு வாய்ப்பை தவறிட்டாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மருத்துவமனை மதுரைக்கு வந்ததுன்னா தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அது மையம், அது மதுரை மையம். எங்கேயும் சென்னைக்கு போக வேண்டாம், எங்கேயும் கேரளா போக வேண்டாம், நேரா இங்கிருந்து மதுரை 1.5 மணி நேரம் போயிட்டு வைத்தியம் பண்ணிட்டு வரலாங்க. இதை உறுதியாக அதை செய்ய வேண்டும். ரெண்டு கட்சியும் எது எது முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, மருத்துவ கல்லூரிகள் கன்னியாகுமரியில நிச்சயமாக ஒரு அரசு மருத்துவ கல்லூரியை நாம் கொண்டு வருவோம். அதே மாதிரி தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனை இருக்கு, இந்த மருத்துவக் கல்லூரியை நல்ல மேம்படுத்தி நல்ல வசதிகளை கொடுத்து நல்ல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அதிகமாக சென்னைக்கு எல்லாம் போக வேண்டாம், உங்களுக்கு உடம்புலாம் இங்கேயே எல்லா வைத்தியம் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே. ஏன்னா மருத்துவத்தை பத்தி இந்தியாவிலேயே திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், இங்கே உங்களுக்கு கொண்டு வர முடியாதா? நிச்சயமா என்னால் கொண்டு வர முடியும். நல்ல உலகளவில் நான் அங்கே பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன், முன்னேற்றங்கள் எல்லாம் பார்த்திருக்கின்றேன். அந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு ஆதங்கம். அதை நீங்கள் எல்லோரும் அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று உங்களை எல்லோரும் அன்போடு பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் இப்ப சொல்லணும். இப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு? வேற என்ன கல்வி பிரச்சனைகள் இருக்கு, சுகாதார பிரச்சனைகள், வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்கு என்று இப்பொழுது நீங்க ஒவ்வொருவரா நீங்க சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தான். இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், யுவர் சஜஷன்ஸ், யுவர் குவெஸ்டியன்ஸ், யுவர் இஷ்யூஸ் அண்ட் யுவர் சஜஷன்ஸ், உங்களுடைய என்னென்ன இருக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்க. இது என்னென்ன, இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கும் ஒரு படிப்பினை தான், எனக்கும் ஒரு லேர்னிங் ஃபேஸ் தான். ஏன்னா இந்த மாவட்டத்தோட பிரச்சனை பக்கத்து மாவட்டத்துக்கு பொருந்தாரு, அந்த மாவட்டத்தில் பிரச்சனை அதுக்கு இருக்கிற மாவட்டத்தில் பொருந்தாரு, அப்படி எல்லாம் இருக்கின்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆக நீங்கள் இப்பொழுது நீங்க உங்களுடைய கேள்விகளோ உங்களுடைய கோரிக்கைகளோ சொல்லுங்க. இல்ல இப்ப இது செஞ்சா நல்லா இருக்கும், உங்க சஜஷன்ஸும் சொல்லுங்க. இந்த பகுதியில் இருக்கின்ற ஒவ்வொன்றாக நீங்கள் எழுந்து நீங்க சொல்லணும். நீண்ட நேரம் நீங்க கேள்வியை கேட்காதீங்க, நல்ல ஒரு சுருக்கமா நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மைக்கு நீங்க இங்க இருக்கிற மைக் வர முடியும். நம்பர் கொடுக்க போறோம், டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்டு எங்கேயாவது கள்ளச்சாராயம் குடிக்கிறாங்களா, காசுறாங்களா, வாங்குறாங்களா, விற்கிறாங்களா, கள்ளச்சாராயம் எந்த சாராயம் எடுத்தாலும் வாங்குறாலும் குடிச்சாலும் இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணி சொல்லுங்க. அப்படின்னு டோல் ஃப்ரீ நம்பர் அப்படி போன் பண்ணி சொன்னாங்கன்னா அது உண்மையா இருந்ததுன்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் பிரைஸ் கொடுக்க போறேன். பரிசு 10,000 ரூபாய் பரிசு, 10,000 ரூபாய் பரிசுக்கு எத்தனை பேரை காட்டி கொடுப்பாங்க தமிழ்நாட்டில்? 10,000 ரூபாய் 1,000 ரூபாய் கொடுத்தாலே 1,000 ரூபாய் சொன்னாலே காட்டி கொடுத்துருவோம். அப்படி உண்மையாக இருந்ததுன்னா அங்க இருக்கிற விஏஓ எஸ்ஐயோ முதல்ல சஸ்பெண்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு தெரியாம யாராவது சாராயம் காய்ச்ச முடியுமா, விற்க முடியுமா? எஸ்பிஓ டிஎஸ்பிக்கும் கருப்பு புள்ளி வைப்போம், பிளாக் மார்க், அவங்க ப்ரமோஷன் பாதிக்கப்படும். இப்படி எல்லாம் செஞ்சா
நிச்சயமா ஒரு சொட்டு எங்கேயும் வைக்க முடியாது, வாங்க முடியாது, குடிக்க முடியாது. ஒரு பக்கம் தீவிர குடி நோயாளிகளுக்கு வந்து மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் ஒவ்வொரு தாலுகாவிலும் நாங்கள் தொடங்குவோம். ஏன்னா அரசாங்கம் கடமை, இது அரசாங்கம் முழு செலவு எடுத்துக்கோ. அரசாங்கம் தான் 45 வருஷமா சாராயத்தை வித்து இந்த 3 தலைமுறை நாசப்படுத்திடுச்சு. அதனால ஒரு 10% குடி நோயாளிகள் இருப்பாங்க. லாட்டரி டிக்கெட் வித்தாங்க, நீங்க வாங்கினீங்க, இன்னைக்கு விக்கல வாங்கல, சாராயம் விற்கிறாங்க, குடிக்கிறாங்க, இல்லைன்னா குடிக்க போறது கிடையாது. ஒரு 10% மட்டும் குடிப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த மீட்பு மறுவாழ்வு மையங்கள், இளம் விதவைகள், அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க போறோம். மறுவாழ்வுல அவங்க தொழில் கொடுக்க போறோம், தொழில் சிறு தொழில் அவளுக்கு ஈடுபட்டு கொடுக்க போறோம். டாஸ்மாக் ஊழியர்களே 16,000 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு மாற்று வேலை, அரச வேலை கொடுக்கும் உழவுகள் இருக்கிறது. அதனால ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொன்றுக்கும் இது செய்யணும்னா இது நிச்சயமா அதற்கு திட்டங்கள் மூலமாகத்தான் நாங்கள் சொல்லி வருகின்றோம். அடுத்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கும் எங்கள் அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்று காவல்துறை சொல்லியிருக்கிறது. அத்தகைய ஒரு தன்மையிலே திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல்துறையின் செயல்பாடுகள் இருக்கின்றது. ஆகவே தான் கேட்கிறேன், அன்புமணி அவர்களே, தாங்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே காவல்துறையும் தாங்களே கையில் வைத்திருப்பீர்களா? இந்த கேள்விக்கு எனக்கு இப்போ என்னால பதில் சொல்ல முடியாது. நான் ஏத்துப்பனா, காவல்துறை நான் வச்சிருப்பனா, ஆனா ஒன்று என்னால சொல்ல முடியும், காவல்துறை காவல்துறைக்கு நான் தனியாக ஒரு சுதந்திரமான ஒரு காவல்துறை ஆணையத்தை நான் உருவாக்குவேன். இண்டிபெண்டன்ட் போலீஸ் அத்தாரிட்டி. இண்டிபெண்டன்ட் போலீஸ் அத்தாரிட்டி என்றால் அதற்கு தனி ஆணையம் ஒன்று உருவாக்கி அதுல 3 நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை தலைமையை ஏற்று அவர்கள் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை காவல்துறையை சார்ந்தவர்கள் வழி நடத்துவார்கள், நேர்மையான அதிகாரிகள். இதில் அரசியல் தலைவர் எதுவும் இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு அரசியல் தலைவர் எப்படின்னா, ஆளுங்கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் எஸ்பிக்கு போன் பண்ணுவார், என்ன எஸ்பி, என்ன எங்க ஆளை பிடிச்சி வச்சிருக்காம விட்டுடு, உடனே விட்டுடு, எங்க ஆள் விட்டுலன்னா அவன் பார்த்துக்கணும். எஸ்பி, சரிங்க சார், சரிங்க சார், எஸ்பி வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. காரணம், அரசியல் தலையீடு, அந்த அதிகாரிக்கு மதிப்பு கொடுக்க தெரியாத அரசியல் கட்சிகளும் ஆளும் கட்சியும். நம்ம ஆட்சியில இந்த சம்பவம், இது போன்ற எந்த சம்பவங்கள் இருக்க போறது கிடையாது. ஏன்னா டைரக்ஷன் கொடுக்க போறோம், போலீஸ் போர்ஸ் நீங்க இண்டிபெண்டா செயல்படணும், எந்த தலையீட பத்தி கவலைப்படாதீங்க, சட்டம் ஒழுங்கை நீங்கள் கடைபிடிங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, மாவட்ட ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் போன்று செயல்பட்டு இருக்காங்க. எஸ்பின்னா ஆளுங்கட்சியுடைய மாவட்ட செயலாளர், கலெக்டர்னா ஆளுங்கட்சியுடைய மாவட்ட துணை செயலாளர், இன்ஸ்பெக்டர் இருந்து ஒன்றிய செயலாளர், இப்படிதான் இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஐபிஎஸ் எப்படி இருக்கணும் அதை மறந்து கலெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அமைச்சர் எங்கெங்க போறாரு, பின்னாடியே போயிட்டு இருந்து அமைச்சர் கதவை திறங்கிறது, அமைச்சர் ரிபன் விட்டாருன்னா அதுக்கு கத்திரிக்கோலை கொடுக்கறது கலெக்டரோட வேலை. இது கலெக்டர் வேலையா? ஆட்சியர்னா எவ்வளவு அதிகாரம் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர், கலெக்டர் எவ்வளவு அதிகாரம். இன்னைக்கு நேர்மையான அதிகாரிகள் இல்லை. இங்க எங்க இருக்கிறாங்கன்னா, பனிஷ்மெண்ட் போஸ்ட்ல இருக்கிறாங்க. ஏன்னா நேர்மையா இருக்கிறாங்க. இப்ப இருக்கிற அதிகாரிகள்னா எல்லாமே சொல்ல, ஒரு சில அதிகாரிகள்னா ஊழல், எப்படி மந்திரி காசு வாங்கி கொடுக்கறது, ஆளுங்கட்சிக்கு எப்படி ஜாடரா போடுறது, ஆளுங்கட்சியினுடைய நல்ல தோட்டத்துல இருக்கிறது, அப்பதான் லஞ்சம் வாங்கி கொடுக்க முடியும். இப்படிதான் இந்த அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நல்ல நேர்மையான அதிகாரிகள் இருக்கின்றார்கள், நல்ல ஃபேண்டாஸ்டிக் ஆபீசர்ஸ், நேர்மையான அதிகாரிகள் நிச்சயமா இருக்கிறாங்க. அவர்களை வைத்து நான் நிச்சயமாக நல்ல நிர்வாகத்தை செய்து காவல்துறைக்கு தனி ஆணையத்தை, தனி இண்டிபெண்டன்ஸை நான் கொடுப்பேன், அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஏன்னா நமக்கு காவல்துறைன்னா நமக்கு ஒரு காலத்துல ஸ்காட்லாண்ட் யார்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நிகராக காவல்துறை. ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லை இப்போ அதை மீண்டும் நான் கொண்டு வருவேன். இன்னொன்று, ஒரு உயிரை எடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஒரு உயிரை எடுத்து எந்த மனிதருக்கு அதிகாரம் கிடையாது, இயற்கைக்கு தான் அதிகாரம் இருக்கு, எந்த மனிதருக்கு அதிகாரம் கிடையாது. ஆக இதெல்லாம் உறுதியாக நம்முடைய கடமைகள் எல்லாம், அதை தவிர விடமாட்டேன், உறுதியாக நான் உறுதியாக இருப்பேன். வணக்கம் சார், என்னுடைய பேர் வந்து கண்ணன். மாற்றம் முன்னேற்றம்
அன்பே தான் போயிட்டு இருக்காங்க. சோ எங்க வேலையில வந்து முக்கியத்துவம் என்னங்கிறது நீங்க தான் சார் சொல்லணும். என்ன வேணும், என்ன கோரிக்கை உங்களுக்கு, என்ன என்ன பிரச்சனை? அதாவது வேலை இல்லாம ரொம்ப சங்கடப்படுறோம் சார், மாற்றம் ஏற்பாடு நீங்க தான் தரணும். வேலைனா இப்போ நகை சம்பந்தமா புதுவா வேலை அந்த தொழில இருக்கீங்க, அந்த திறமை சரி. மிஷினரி வந்ததுனால எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்பவே டவுன் ஆயிருச்சு. ஹேண்ட் கிராஃப்ட் வந்து இல்ல, எல்லாம் மிஷின். ஆமா சார், நிச்சயமா இது நல்ல ஒரு கேள்விதான். ஏன்னா நான் என்ன தொழில் இருக்கு, என்னென்ன வளம் இருக்கு, இப்போ வேளாண் சார்ந்த தொழில் அல்லது கலை சார்ந்த தொழில் அல்லது பால் சார்ந்த தொழில் அல்லது மீன் சார்ந்த தொழில், அந்தந்த பகுதியில் என்னென்ன இருக்கோ அது சம்பந்தமாக நாங்கள் ஒரு கொத்து கூட்டுறவு சங்கங்கள் தொடங்கி இருக்கின்றோம். கொத்து கூட்டுறவுனா கோஆபரேட்டிவ் கிளஸ்டர். இப்போ ஒரு தாமரை இங்க சொல்லியிருக்கீங்க, இந்த தம்பி சொல்றாரு இந்த பகுதியில் அதிகமா நகை சார்ந்த தொழில் இருந்ததுன்னா அந்த சம்பந்தமாக ஒரு கோஆபரேட்டிவ் கிளஸ்டர், அதுல வந்து 100 பேரோ இல்ல 500 பேரோ 1000 பேரோ அதுல இந்த இந்த சம்பந்தமான தொழில சேர்த்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி இதுல அரசாங்கம் முதலீடு செய்யும். முதல் முதலீடு அரசாங்கம் செய்யும். உங்களுடைய முதலீடு ஒரு சிறிய அளவு தான் இருக்கும். இப்போ ஒரு உதாரணம், இப்போ அரசாங்கம் வந்து அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யறதுன்னு வச்சுக்கல, ஒரு 500 பேர் இருக்கீங்களா, 100 பேர் இருக்கு, 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யணும், உங்களுடைய முதலீடு 1000 ரூபாய் தான் இருக்கும். இது சம்பந்தமா இதை தொழில் முனைவோர்களை உருவாக்கும். நீங்க இந்த சொசைட்டி மூலமா மற்றவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதற்கு இந்த இந்த தொழில் செய்வதற்கு உங்களுக்கு ஊக்குவிப்போம். இது ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். பால் சம்பந்தமா இருக்கு. பால் சம்பந்தமாக அந்த பகுதியில 1000 பிள்ளைங்க 2000 பிள்ளைங்க படிச்ச பிள்ளைங்கள்லாம் அங்க சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு கூட்டுறவு சொசைட்டி உருவாக்கி அதற்கு அரசாங்கம் முதலீடு செய்யும். அதற்கு எங்க பால்ல எங்க வாங்கணும், எங்க விற்கணும், எங்க பதப்படுத்தணும், எங்க கோல்டு ஸ்டோரேஜ் ஏற்றுமதி செய்யலாமா, இப்படி எல்லாம் இதெல்லாம் அரசாங்கம் ஹேண்ட் ஹோல்டிங் சொல்றது. இதை நிச்சயமா நம்ம செய்ய போறோம். ஒரு உதாரணம், சேலத்துல கொலுசு இருக்கு. கொலுசுல அங்கே அங்க நலிவடைந்த அந்த கொலுசு தொழில் அங்கே அவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கோஆபரேட்டிவ் கிளஸ்டர். வேளாண் சார்ந்த கிளஸ்டர்ஸ் தான் பெரிய அளவுல செய்ய போறோம். இதெல்லாம் நிச்சயமா திட்டமிட்டு இருக்கிறோம். அன்பு அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு மாலை வணக்கம். தமிழகத்தின் தென்னெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கு 3 கேள்விகள். முதல் கேள்வி, தமிழகத்திலேயே அதிகமான அளவு ரப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் எங்களது கன்னியாகுமரி மாவட்டம். ஆனால் கடந்த சில வருடங்களாக ரப்பர் தொழில் மிகவும் நலிவடைந்து ரப்பர் விவசாயிகள் தங்களது விவசாயத்தையே கைவிடக்கூடிய, தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய நிலைக்கு ரப்பர் தொழிலாளர்களும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், ரப்பருக்காக அடிப்படையில் எந்த ஒரு ஆதாரமான விலையும் இல்லை. இது முக்கிய காரணம். இரண்டாவது, ரப்பருக்குரிய பொருட்களுடைய விலை ஏற்றம், கூலி, அதற்கான பராமரிப்புக்குரிய மற்ற பொருட்களுடைய விலை ஏற்றம். மூன்றாவது, அதற்காக எந்த ஒரு கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக கடன் உதவியோ அதற்காக மானியமோ எதுவும் அரசு சார்பில் இதுவரை கிடைக்கவும் இல்லை. எந்த ஒரு அரசும் இதை கண்டுகொள்ளவும் இல்லை. இது முதலாவது கேள்வி. இரண்டாவது, எங்கள் மாவட்டத்தில் செங்கல் சுளை தொழில் அதிகமாக நடைபெறுகிறது. ஆறுவாய் மொழி, தோவாளை, செண்பகராமன்புதூர், மாத்தால் இந்த பகுதிகளில் வந்து செங்கல் சுளை அதிகமாக இருக்கிறது. ஆனால் மழைக்காலங்களில் இங்குள்ள தொழிலாளர்களுக்கு எந்த வகையில் வருமானமும் கிடையாது. ஏனென்றால் வேலையே நடைபெறாது. இக்காலங்களில் இவங்க படுகிற வேதனைகள், சாப்பாட்டிற்கு கூட வழி இல்லாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இப்போ மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்காக உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதுபோல எங்கள் செங்கல் சுளை தொழிலாளர்களுக்கும் கண்டிப்பாக இந்த மழைக்காலங்களில் ஏதாவது கடன் சங்கங்கள் மூலமாக கடன் பட்டியில்லா கடனோ அல்லது அவர்களுக்காக ஒரு நலவாரியம் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக சிறு உதவியாகிறது கண்டிப்பாக செங்கல் சுளை தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டும். மூன்றாவது, எங்கள் மாவட்டத்தில் மட்டுமல்ல இன்றைய தமிழர்கள் இளைஞர்களுக்கான ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக ஒருவருக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று தங்களது வாக்குறுதியில் உள்ளது. அது அரசு வேலை நான் சொல்லல, வேலை கிடைக்கும் குறைந்தது ஒரு குடும்பத்துல ஒருவருக்கு வேலை அது அரசு வேலைன்னு நான் சொல்லல. நான் அரசு வேலை எவ்வளவு பேருக்கு அரசு வேலை இல்ல, அரசாங்கத்துல வேலை வந்து 5 லட்சம் வேலை தான் பற்றாக்குறை இருக்காது அரசாங்கம். எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நான் முதல் பட்டதாரி. இது போன்று முதல் பட்டதாரிகளாக நிறைய பட்டதாரிகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்குமா? இது வந்து மூன்றாவது கேள்வி. நன்றி. ரப்பர் சம்பந்தமா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ரப்பர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் மற்றும் கேரளாவில் இருக்கு. இதற்கு விலையே கிடையாது.
விலை சம்பந்தமாக இருந்து மத்திய அரசுடைய அவருடைய கொள்கை முடிவது. இது சம்பந்தமாக அங்கே நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டாக நாங்கள் எல்லாம் வர்த்தக அமைச்சரை சந்தித்தோம். சந்தித்து இது சம்பந்தமாக நாங்கள் பேசினோம். ஆனாலும் இதை ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலே நான் உறுதியாக நான் வலியுறுத்துவேன், விலையை நிர்ணயம் செய்வேன், விலை கூடுதலாக இருக்க வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, ரப்பர் பூங்கா, ரப்பர் பார்க் அங்கே கொண்டு வர வேண்டும் என்று நீண்டகால கோரிக்கை. 20 ஆண்டுகள் முன்பு அறிவிப்பு, ஆனால் வந்து நடக்கல. இச்சிறப்பு ரப்பர் வேளாண் பொருளாதார மண்டலம், இது வந்து ஏதோ ரப்பர் ஏதோ வாங்கிட்டு விற்கிறது மட்டும் கிடையாது, அதை பதப்படுத்துவதற்காக திட்டங்கள் கொண்டு வந்து அதை சார்ந்த இதை சார்ந்த இளைஞர்கள் அங்கே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அங்கு பெறுவது மட்டும் கிடையாது, ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் சொல்லிட்டு இருந்தா அதில் சம்பந்தமாக ரப்பர் பொருட்கள் எல்லாம் அங்கே செய்து அங்கே உலக அளவில் ஏற்றுமதி இறக்குமதி அதெல்லாம் அந்த வகையில் திட்டமிடுவோம், நிச்சயமாக செய்ய போறோம். இரண்டாவது செங்கல் சூளை பற்றி சொல்ல, அமைப்பு சாரா தொழில் எல்லாம் இது இது சம்பந்தமாக வாரியங்கள் அதில் ஒன்று இருக்கு, ஆனால் அது வந்து இன்னும் ஒரு சரியா நடைமுறையில் இல்லை. ஆனால் இன்னைக்கு என்னால் வந்து உறுதி கொடுக்க முடியாது. நீ மீனவர்களுக்கு வந்து அந்த 45 நாள் அந்த 45 நாள் மீனவர்களுக்கு ஏன்னா அதை வந்து மறுபடியும் மீன் உற்பத்தி இருக்கணும், முட்டையிட வேண்டும் மீன் உற்பத்தி, அதனால தான் அந்த ஒரு காலம் இருக்கு. இந்த பகுதியில் எல்லா பகுதியிலையும் ஒரு சொல்லியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அரசாங்கம் அந்த நேரத்திலே வேலை இல்லாத நேரத்திலே அரசாங்கம் அவர்களுக்கு நிதி ஒதுக்கீடு கொடுக்கிறது. இதை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் நிச்சயமாக என் மனதிலே நான் ஏற்றுக்கொள்வேன். மனதிலே நிச்சயமாக செங்கல் சூழலில் பணியாற்றுகிறேன். மழை காலத்தில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை, அதற்கு நிச்சயமாக நான் மனதிலே வைக்கின்றேன். அடுத்தது மூன்றாவது சொன்னீங்க, முதல் பட்டதாரிக்கு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப முதல் பட்டதாரியோ இல்லை, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணுமோ, ஆனால் ஒரு குடும்பத்திலே குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி தான் செய்வேன. அது முதல் பட்டதாரியோ அவர் முன்னுரிமை நிச்சயமா இருக்க போகுது. முதல் பட்டதாரி முன்னுரிமை இருக்க போகுது, அது குடும்பத்திலே அவங்க தான் முதல் பட்டதாரி இருக்கு, அவங்களுக்கு உறுதியாக முன்னுரிமை இருக்க போகுது. ஆனா உறுதியாக என்னுடைய நோக்கம் பார்த்தா, தமிழ்நாட்டில் 1,30,00,000 பேருக்கு வந்து வேலை இல்லை இளைஞர்கள். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் 86,00,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் இன்னொன்று, அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் தமிழ்நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 600 பேருக்கு 600 இடம் காலியா இருக்கு. இதுல எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் காலியா இருக்கு. இதுதான் தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு இப்படி தமிழ்நாட்டில் உள்ள எம்ப்ளாய்மெண்ட் 600 இடம் காலியா இருக்கு அதுலயே. அப்போ எந்த அளவுக்கு இந்த ரெண்டு அரசாங்கம் மக்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கின்ற அரசாங்கமாக இருக்கு, மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வேலை இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கும். ஏன் இவர் 5 வருஷத்துக்கு முடி இருந்தார், ஏன் கொடுக்கல? 50 வருஷமா ஆட்சி செஞ்சிருக்காரு, ஏன் அப்போ கொடுக்கல? இப்போ எப்படி கொடுக்க போறாரு? இதெல்லாம் மக்கள் நம்பக்கூடாது, நம்ம தேவையில்லை, நம்ப முடியாது. நிச்சயமாக நான் சொன்ன இந்த திட்டங்கள் எல்லாம் உறுதியாக நிறைவேற்றுவேன். இதற்கு என்னுடைய முதன்மை வேலை வாய்ப்பு உருவாக்குவது நிச்சயமாக. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு 1 வருஷத்துல 3,00,000 என்ஜினியரிங் கிராஜுவேட் பாஸ் அவுட் ஆறாங்க, 3,00,000 சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் கிராஜுவேட் பாஸ் அவுட் ஆறு, 6,00,000 பேர் 1 வருஷத்துல இளைஞர் வெளில வராங்க கல்லூரியில். அந்த 6,00,000 பேருக்கு எவ்வளவு பேர் வேலை கிடைக்குதுன்னா வெறும் 50,000 பேர் வேலை கிடைக்கும். மீடியருக்கு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும். எல்லாமே அரசு வேலை அரசுக்கு தான் வேலை கிடையாது, அவ்வளவு வேலை எல்லாம் இல்லை அரசாங்கத்துக்கு. இந்த வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு சுய வேலைகள் தொழில் முனைவோர்களை நாம் உருவாக்கும். ஏன்னா அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு, இயற்கை வளங்கள் இருக்கு, பொருளாதாரம் அங்கங்க இருக்கு, அதை நாம் பயன்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கும். ஐயா டாக்டர் எடுத்துட்டு போற வழியில இதுக்கு கான்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் அங்க சென்னை பகுதியில அங்க இருக்கின்ற விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாலெல்லாம் சென்னைக்கு ஆவெண்டுக்கு எடுத்துட்டு போனோம். இதுல எப்படின்னா, வைத்தியநாதன் ஒரு நபர் கான்ட்ராக்டர், அவர் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா எடுத்துட்டு போற கான்ட்ராக்ட். அப்போ மொத்தம் அவருக்கு முதல் கொடுத்தது அதிமுக ஆட்சியில
ஐந்து லாரிக்கு அனுமதி கொடுத்தார். திமுக ஆட்சி 2006 அதே கான்ட்ராக்டுக்கு மறுபடியும் திமுக கான்ட்ராக்ட் கொடுத்து 105 லாரிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தார். அதே நபர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு நாளைக்கு அவர் ஒரு லாரியில இருந்து 2,00,000 லிட்டர் பால், 12,000 லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு லாரிக்கு, 2,000 லிட்டர் பாலை எடுத்துட்டு அதுக்கு மாற்று 2,000 லிட்டர் கிணத்து தண்ணியை கலந்துட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. 100 லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2,00,000 லிட்டர் பால் எடுத்து திருடிட்டு அதற்கு மாற்று 2,00,000 லிட்டர் கிணத்து தண்ணியை கலப்படம் செஞ்சு எடுத்துட்டு போய் ஆர்மிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கார். இவ்வளவு நாளா சப்ளை பண்ண சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இதுல எவ்வளவு பெரிய கொள்ளை நடந்துருச்சு, பால் கலப்படம் கொள்ளடிச்சிட்டு கலப்படம் பண்ணிட்டு இந்த பாலை குழந்தைங்க தான் குடிச்சிட்டு வர, மனசாட்சி இல்லாத இவ்வளவு பெரிய கலப்படம் இது ரெண்டு கட்சியும் தான் செஞ்சிட்டு இருக்காரு. இதை எப்படி இந்த தொழில் நான் சொல்லியிருக்கிறேன், இப்ப பால் சார்ந்த தொழில் சம்பந்தமா கோஆபரேட்டிவ் கிளஸ்டர்ஸ் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்து அதுல ஒரு டைரி ஃபார்ம் அல்லது அதற்கு மாடு வளர்க்கின்ற திட்டம் அங்கங்க, இது வந்து ரெண்டு கோஆபரேட்டிவ் கிளஸ்டர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி கூட்டுறவு சங்கங்கள் சேர்ந்து ஒன்று பாலை எடுத்துட்டு வர்றது, இன்னொன்னு பதப்படுத்துறது. இந்த பதப்படுத்துறது பாத்தீங்கன்னா பால் தான் என்னன்னா உலக அளவில் அதிகமா பால் உற்பத்தி செய்கின்ற நாடு இந்தியா, உலக அளவிலே சொல்லிட்டு இருக்கிறார், வெண்புரட்சி சொல்றது. ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற பாலினுடைய தன்மை குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உலக அளவிலே ஏற்றுமதி செய்கிற குவாலிட்டி இருக்காதா, இல்ல உலக அளவிலே இந்தியாவில இருந்து பால் உற்பத்தி செய்கின்ற பால் எவ்வளவு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா 0.1% அவ்வளவுதான், 0.1%. ஏன், என்ன காரணம்னா இந்த பால்ல மைக்ரோப்ஸ் சொல்லிருக்கு, மைக்ரோஸ் பிபிஎம் வேர்ல்ட் குவாலிட்டினா அது 5000 மைக்ரோப்ஸ் பிபிஎம் இருக்கணும். ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற பாலில் வந்து பிபிஎம் 5,00,000 பிபிஎம் இருக்கு மைக்ரோப்ஸ், ஆனா 5,000 பிபிஎம் தான் வெளிநாடு ஏற்றுமதி செய்யணும். அதுக்கு எப்படி செய்ய முடியும்னா அதற்கு திட்டங்கள் இருக்கு, அதுக்கு சக்ஷன் அப்பாரட்டஸ் தனியா கையில கறக்க கூடாது, அது மிஷின்ல கலந்து நேரா மிஷின் வழியா போயிட்டு அது சில்லிங் யூனிட் இருக்கும், அந்த சில்லிங் யூனிட்ல இருந்து அங்க இருந்து நேரா ஆட்டோமேஷன் இருக்கும், இதுக்கு பதப்பதப்பட்டு அங்க ஒரு ப்ராசஸ் நடக்கும், அதுல பாலா இல்லாம ப்ராடக்ட்ஸ் இருக்கும், சீஸ் பட்டர் எண்ணெய் சீஸ் இதெல்லாம் இதுக்கு வெளிநாடுகளுக்கு எவ்வளவு அங்க தேவைப்படுகிறது, வெளிநாட்டுல இங்கே இந்தியாவில எவ்வளவு தேவைப்படுகிறது, ஆனா அந்த தன்மை குவாலிட்டி இல்ல, அதுக்கு ஊக்குவிப்பு இல்ல, அதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது, குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, நிலையான மின்சாரம் கிடையாது, இவ்வளவு பிரச்சனைலாம் இருக்கு. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் கிடையாது, அடிப்படை வசதிகள் கிடையாது, இதையெல்லாம் ஒரு செயின் உருவாக்கி ஒரு உதாரணம், இட்டலி நாட்டுல நல்ல தரமான சீஸ் தேவைப்படும், எத்தனை டன் வேணா அங்க அவங்களுக்கு தேவைப்படுது, ஆனா கொடுக்கறது ஆள் இல்ல. இதை நமக்கு குவாலிட்டியா கொண்டு வந்து அவங்க நாட்டுல இருந்து இங்க ஒரு டயர் வச்சுக்கிட்டு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க ஃபெசிலிட்டிஸ் அவங்க டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு இங்க உங்களுக்கு கொடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா செய்யலாம். இளைஞர்கள் இன்னைக்கு என்னோட நோக்கம் என்ன, எல்லாமே நகரத்துக்கு வந்துட்டு இருக்கா, நகரமயமாக்குதல், இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய மாநிலம் தமிழ்நாடு, 49% தமிழ்நாட்டுல கிராமத்திலிருந்து நகரத்துக்கு போயிட்டாங்க. காரணம் அங்க வேலை கிடையாது, வாழ்வாதாரம் கிடையாது, விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, குடிநீர் பிரச்சனை, விலை பிரச்சனை, எல்லாத்தையும் வித்துட்டாங்க. என்னோட நோக்கம் ரிவர்ஸ் மைக்ரேஷன், கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வராங்க, நகரத்திலிருந்து திருப்பி கிராமத்துக்கு போகணும், இளைஞர்களுக்கு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குன்னு கிராமத்துல போய் சந்தோஷமா சுயமா வாழ்ந்துட்டு இருப்போம். இந்த மாறுதலை நிச்சயமாக நான் ஏற்படுத்துவேன், நல்ல ஒரு வெண்புரட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க, பேர்ல பார்த்துருக்கிறோம், உறுதியா நான் செய்ய போறேன். மீனவர்கள் மீன்பிடிப்பு போல் குலத்தொழிலாக பால் கறப்பது எங்களுக்கு ஆடு மாடுகள் காடுகளில் மேய்த்து தெரியும், அவர்களுக்கு நலவாரியமாக அமைத்து கொடுத்து பாதுகாக்கப்படுமா, நீங்கள் முதல் முதன்மை அமைச்சராக இரண்டு திராவிட கட்சிகளும் ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி அரசியலில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தவிர எங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கவில்லை. உங்கள் இயக்கத்தில் உள்ள நிறைய சொந்தங்களுக்கு நீங்கள் வாய்ப்படுத்தியிருக்கிறீர்கள், அதை நாங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாக்டர் ஐயா காலத்திலிருந்து நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திராவிட கட்சிகள் சொல்லலாம்,
ஹைடெக்கா போயிட்டு இருக்காரு உங்களை சொல்லலாம். ஆனா நாங்க ஐயா காலத்துல ஹைடெக் நினைச்சுக்காதீங்க, நான் லோ டெக் தான் இருக்கிறேன். எல்லாத்தையும் நான் கீழே போய் மக்களை சந்திக்கிறது எல்லாம் நான் பாக்குறதுதான் ஹைடெக்கா இருக்கலாம். திராவிட கட்சியில விவசாயிகள் தான் சொல்லிக்கிறேன், விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பாக்குறேன். விவசாயிகளுக்கு என்னுடைய முக்கியத்துவம், எனக்கு விவசாயத்தை பத்தி நான் இன்னைக்கு 2 மணி நேரம் நான் பேசுவேன். எப்படி விவசாயம் பண்ணோம், நவீன விவசாயத்தில இருந்து பாரம்பரியமான விவசாயத்தில இருந்து இயற்கை விவசாயத்தில இருந்து ஒவ்வொரு புள்ளியும் எப்படி செய்யணும், உற்பத்தி செய்யணும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ பாக்குறதா நீ ஹைடெக் ஹைடெக் சொல்லிட்டு திராவிட கட்சிகள் அப்படி கூறுறதுனால இப்ப வந்து எங்க மக்களுக்காக இந்த மக்கள் வந்து அரசியல் உங்க மக்கள் இல்ல, எல்லா மக்களும் தமிழ்நாடு மக்கள் தான். தமிழ்நாடு மக்களுக்கு எல்லா சமுதாயம் எல்லா இடமும் எல்லா மதமும் எல்லாமே எல்லா மக்களுக்கு தான் நிச்சயமா நான் செய்ய போறேன். அது வந்து தொழில் ரீதியாக முன்னேற்றினாலே இதுல எந்த ஒரு பாகுபாடுமின்றி சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். இது இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் கிடையாது. தொழில் ரீதியாக அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கினாலே எல்லாமே நல்ல வளர்ச்சி நிச்சயமாக கொண்டு வரும். அன்பு சகோதரர் அன்புமணி அண்ணனுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள் இருக்குது சார். ஆனாலும் பாருங்க, இவங்க வந்து இப்போ பச்சை மீன் அரைக்கிறாங்க. இதனால பச்சை மீன் அரைக்கிறதுனால கேஸ் ஸ்மெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்து பக்கத்தில் உள்ள ஒரு கிட்டத்தட்ட 12 கிராமங்களுக்கு மக்களுக்கு பாதிக்குது சார். ஆமாம், அதனால இந்த பாதிப்புக்கு வந்து இது நீங்கள் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நல்ல சுகாதார அதிகாரிகளை அனுப்பி வச்சு இந்த பாதிப்புகள் ஏற்படாதவன்னு நீங்கள் கொஞ்சம் தடுத்து நிறுத்தணும் சார். இதில் பாருங்கள் சார், இந்த கழிவு நீர்கள் வந்து நிலத்தடி நீர்லலாம் கலக்குது. கழிவு நீர் நிலத்தடி நீரில் கலக்கனால குடி தண்ணீர் பாதிப்பு ப்ளஸ் காற்று மாசுபடுது சார். எந்த தொழில் செய்தாலும் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாத தொழிலை செய்ய வேண்டும். தொழில் வளத்தை நாம் பெருக்குவோம், ஆனாலும் அதை சுற்றுச்சூழலை பாதுகாக்க சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இருக்கின்ற தொழில் நிறுவனமாக இருக்க வேண்டும். இல்லையே அப்படி போன்ற தொழில் நமக்கு தேவையில்லை. வாழ்வாதாரம் கொடுக்கிறாங்க, ஆனா அதை விட முக்கியம் சுற்றுச்சூழல் தான். சுற்றுச்சூழல்னா என்ன? நாம் சுவாசிக்கின்ற காற்று, நாம் இருக்கின்ற நிலம், நாம் குடிக்கின்ற நீர், இதான் சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழல். இதுல மாசுபடாமல் பார்த்து காத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு சட்டங்கள் இருக்கிறது, சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் இருக்கிறது. இதை கடைபிடிப்பது கிடையாது, நடைமுறைப்படுத்துவது கிடையாது. காரணம், அந்த அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டு ஊழல் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கண்டுக்காம இருக்கிறது தான் காரணம். அதுல எவ்வளவு சட்டங்கள் இருக்கு, அந்த சட்டங்களை கடுமையாக அமல்படுத்தினாலே இது ஒவ்வொன்றும் எந்த பாதிப்பு இல்லாத தொழில் செய்வதற்கு நாம் வழிவகை செய்வோம். நிச்சயமாக ராதாபுரம் தொகுதியில இருக்கு, மனசுல வச்சுக்கிறேன். அது மனசுல வச்சுக்கிறது மட்டும் இல்ல, இது இங்க மட்டும் கிடையாது. இங்க சொல்றாங்க ஒரு டயர் கம்பெனி இருக்கு, ஒரு நாளைக்கு 20 லட்சம் லிட்டர் 22 லட்சம் லிட்டர் கழிவு தாமிரபரணியில விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு வருமானம் வந்தா வருமானமோ அதுல கொடுக்கற சின்ன சின்ன பேர் கொஞ்சம் வேலை வாய்ப்போ அது பெருசு கிடையாது. நம்மளுடைய ஆறு, இது நம்மளுடைய இயற்கை வளம், இது நம்ம இந்த இப்ப இருக்கு நம்ம இருந்துட்டு போயிட்டு போறோம், அடுத்தது நம்மளுடைய சந்ததியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சுத்தமான விளக்கத்தை விட்டு சொல்லணும். இங்க மாசுபடுத்துவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அதனால இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். முதலாவதாக உங்கள் ஊர் உங்கள் அன்புமணின்னு நீங்க ஸ்டெப் எடுத்து வந்திருக்கிறீங்க இல்லையா? இல்ல, இந்த எலெக்ஷன் டைம்ல மக்களுக்கு சொன்னாதான் பதிவுங்கிற நாள் வந்திருக்கிறீங்களா? நான் வந்து உங்களை தெரிஞ்சுக்கிட்டது வந்து நீங்க சுகாதாரத்துறையில உங்களை அறிமுகப்படுத்திக்கல. என் பேர் தர்மாங்க, நான் சாதாரண ஒரு ஆள் தான், உங்க கட்சியிலையும் இல்லாத ஆள் தான். நீங்க இங்க வந்திருக்க எல்லாமே கட்சியில யாரும் கிடையாது, பொதுமக்கள் தான் வந்திருக்க. ஓகே, பை த வே, என் பேர் தர்மா. இல்ல, அறிமுகப்படுத்திக்க சொன்னீங்க இல்லையா? அங்க இருந்து அறிமுகப்படுத்திக்க. அதாவது நீங்க சுகாதாரத்துறையில இருக்கும் போது நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க, டொபேக்கோ புகையிலை தடுப்பு சட்டம். அந்த சட்டம் எந்த நிலையில் இருக்குதுன்னு மக்களுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். இங்க ஒரு சொட்டு மது கூட இல்லாத பண்ணிருவேன், ஒரு பைசா ஊழல் கூட இல்லாத பண்ணிருவோன்னு எழுதிருக்கீங்க. ஆனா ஆல்ரெடி நீங்க பதவியில் இருக்கும் போது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ரிட்டையர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிரதீபா பட்டேல் வந்திருந்தாங்க இல்லைங்களா? அந்த சமயத்துல நீங்க அந்த சட்டம் பாஸ் பண்ணீங்க. அப்பவே உங்களை நான் ரொம்ப பெருமிதம் பண்ணிருக்கேன். நான் கிட்டத்தட்ட என்னோட சொந்த செலவுல 1 லட்சம் நோட்டீஸ் அடிச்சு பப்ளிக் இஷ்யூ பண்ணி உங்களை பாராட்டி
அதை வந்து கவர்னர் மாளிகைக்கு கையெழுத்து 100,000 பேர்த்துக்கு கையெழுத்து கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கையெழுத்து கலெக்ட் பண்ணி இந்த சட்டத்தை செயல்படுத்தணும். நான் அதை செஞ்சிருக்கேன், அதுக்கு நான் ஆதாரத்துக்கு ரெக்கார்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நம்ம தமிழ்நாட்டுல நடைமுறையில் இல்லை, ஆனா சாதாரண ஒரு பெண்மணி கேரளாவில் ஹைகோர்ட்ல உத்தரவு வாங்கி அதை ஸ்டே வாங்கி கேரளாவில் செயல்பட்டு அங்க பொது இடங்கள பொது இடங்கள எதுவுமே நடக்கிறது இல்லை, கடையில தீப்பெட்டி கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அது நடக்காம இருக்குதே, அதை பத்தி உங்க கருத்து இல்லை, ஏன் அதை கண்டுக்கலையா மத்திய அரசு வேலை வந்து சட்டங்கள் போடுவதும் திட்டங்கள் கொடுப்பதும், இதை அமல்படுத்துவதும் மாநில அரசு. இதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், மத்திய அரசோட வேலை சட்டங்கள் போடுவதும் திட்டங்கள் கொடுப்பதும் நிதியை கொடுப்பதும், இதை அமல்படுத்துவது மாநில அரசு. தமிழக அரசு தான் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. இது சம்பந்தமாக பல முறை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், வழக்குகளும் எங்கள் கட்சி சார்பிலே போட்டிருக்கின்றோம், சம்பந்தமாக அறிக்கைகளும் கொடுத்திருக்கின்றோம், போராட்டங்களும் செய்திருக்கின்றோம். இதற்கு மீறி இதற்கு மேலே இப்போ 5 ஆண்டு காலம் ஒரு அம்மையார் ஆட்சி செய்து வருகிறார்கள், அவர்கள் என்ன சொன்னாலும் அவர்களுக்கு புரியாத ஒரு மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். அவர்களும் அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் எது என்று தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இன்னொன்று, இந்த சட்டங்கள் கொண்டு வருவதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ராஜசேகர் ரெட்டி, உதயதேவ் பட்டாச்சாரியா வெஸ்ட் பெங்கால்ல, சத்தீஸ்கர் ராமன் சிங், எதனால அவங்க எதிர்த்தாங்க? முதலமைச்சர்கள் எதிர்த்தார்கள், 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், கேளுங்க, 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், என்னுடைய சக அமைச்சர்களும் எதிர்த்தார்கள். அது மேல பீடி தொழிலாளர்களை ஏவி விட்டு போராட்டங்கள் நடத்த சொன்னார்கள். இவ்வளவு கடுமையான எதிர்ப்புகள் மீறி தைரியமாக இந்திய நாடு இளைஞர்களை முன்னிலைப்படுத்தி நல்ல ஆரோக்கியமான இளைஞர்கள் அடுத்த தலைமுறை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் சட்டத்தை நான் கொண்டு வந்தேன். சந்தோஷம் சார், முடிச்சிட இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க? சட்டம் கொண்டு வந்து ஒரு மத்திய அமைச்சர் கேபினட் மினிஸ்டர் பஸ்ல போய் நான் துண்டு பிரசுரம் கொடுக்கறேன், நீங்க பாத்துருப்பீங்க, ஏன் எந்த நோக்கத்துல? இது மக்களுக்கு போய் சேரணும், இது ஒரு இயக்கமாக மாறணும். சட்டங்கள் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, ஆனா வெறும் காகிதத்தில் சில சட்டங்களும் திட்டங்களும் இருக்கும், நடைமுறைப்படுத்தணும், மக்களுக்கு தெரியணும். இப்போ இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு முன்பு ஒரு ட்ரெயின்ல போறீங்க, அந்த ட்ரெயின்ல சிகரெட் பிடிக்கிறாங்க, எங்களால ஒண்ணும் செய்ய முடியல, அத அப்படிதான் இருக்கணும். இப்போ கேட்கிற அதிகாரம் இருக்குல்ல, அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கல, நான் இது ஒரு மாற்றம். இதுக்கு முன்பு சினிமா தியேட்டருக்கு போறோம், சினிமா தியேட்டர்ல வெளியில வர முடியாது, உள்ளே சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப யாராவது பிடிக்கிறாங்களா? இல்ல. இப்ப ஏதாவது ஆபீஸ்க்கு போறோம், இதுக்கு முன்பு பிடிச்சாங்க, இன்னைக்கு யாராவது பிடிக்கிறாங்களா? ஒரு மாற்றம் வந்திருக்குதா? இது வந்து சட்டங்கள்னால வரல, மக்களுடைய விழிப்புணர்வு அவங்களாகவே இன்னைக்கு அதுதான் என்ன உருவாக்கணும்னு. நான் சட்டத்தை கொண்டு வந்தப்போ இது 10% தான் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தணும், 90% மக்களாகவே அவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இதான் என்னுடைய நோக்கம் அப்ப கொண்டு வந்தது.
ஒன்று. இப்போ தொலைக்காட்சியில் இருக்கு, தொலைக்காட்சியில் யாராவது இன்னைக்கு சிகரெட் பிடிச்சாங்கன்னா ஒரு ஸ்க்ரோல் போதா இல்லையா? சினிமாவில் சிகரெட் பிடிச்சானா ஒரு ஸ்க்ரோல் போதா இல்லையா? அது யார் கொண்டு வந்தா? நம்ம அமைப்பு வந்தோம். நடிகர் ரஜினிகாந்த் சினிமா சிகரெட் போட்டா தான் அப்படியே பிடிக்கிறது, அதை பின்பற்றினாங்க, இவ்வளவு பேர் பின்பற்றினாங்க. இன்னைக்கு நடிகர் ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருக்கிறாரு? நான் சிகரெட் பிடிக்க மாட்டேன், காரணம் பாட்டாளி முகக்கட்சியில அன்புமணி கேட்டுக்கிட்டாரு, அதனால நான் பிடிக்க மாட்டேன்னு. பாபா படம் எல்லா படத்தையும் பிடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் மட்டும் கிடையாது, மத்த எந்த நடிகர்களும் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய நடிகர் நடிகர்கள் மூத்த நடிகர்கள்லாம் இனி நான் திரைப்படங்களிலே சினிமா பிடிக்கின்ற காட்சியை நான் கொண்டு வர மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு மனநிலை மாற்றம், இது ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கு. இப்படி படிப்படியாக ஒவ்வொரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. இது இந்திய நாடு. இந்திய நாடு என்றால் இதுல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு ஜனத்தொகை எவ்வளவு தெரியுங்களா? 77.5 கோடி. 7.5 கோடி. தமிழ்நாடு ஒரு தனி நாடாக மக்கள் தொகை அடிப்படையில் நாடாக இருந்தால் உலக அளவிலே 18வது நாடாக இருந்திருக்கும். தமிழ்நாட்டினோட ஜனத்தொகை பிரான்ஸ் நாட்டோட அதிக ஜனத்தொகை, தமிழ்நாட்டோட ஜனத்தொகை ஜெர்மன் நாட்டோட அதிக ஜனத்தொகை, தமிழ்நாடு ஜனத்தொகை யூகே நாட்டோட அதிக ஜனத்தொகை. அப்படிப்பட்ட நாடு இந்தியா. இந்தியாவில் நாட்டுக்குள்ள நாடு இருக்கு, அவ்வளோ மக்கள் தொகை. இதுல மொழி பிரச்சனை இருக்கு. மொழி பிரச்சனை என்ன? 18 தேசிய மொழிகள் இருக்கு, இந்தி இல்லாம 300 துணை மொழிகள் இருக்கு, 3000 இணை மொழிகள் இருக்கு. ஒரு பிரச்சாரம் மட்டும்தான், இது மொழிகள் கடந்து பகுதிகள் கடந்து இப்படி இவ்வளவு இருக்கு. இதை மீறி ஒரு சட்டம் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. என்ன காரணம்னா, இது வந்து ஒரு பெர்சிவியரன்ஸ் தான். இதுல நீங்க என்ன செஞ்சீங்க, நான் என்ன செஞ்சேன்னா கேள்வி கேட்கறது வந்து மன வருத்தம், மன வருத்தம் சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய இயக்கம் தமிழ்நாட்டு இந்தியாவில் வந்திருக்கு, ஆனா இதை செய்யறது யாருன்னா மாநில அரசு செய்யணும். அந்த கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்கணும், இல்ல கருணாநிதி போய் கேட்கணும், கேள்வி கேட்கணும். இல்ல அதனால புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். சரிங்க, கரெக்ட் தானே. ஆனா நான் சட்டத்தை நீங்க கொண்டு வந்ததுக்கான ஒரு உந்துதலும் ஊக்கமும் உங்களுக்கு இருந்திருக்குது. அப்ப ஒரு நல்ல எண்ணம் இருந்ததுனால நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. அதுக்கு வரைக்கும் உங்களை நான் பாராட்டக்கூடிய விஷயம் தான். உங்களை பிடிச்சதான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். ஆனாலும் அந்த மாதிரி கேரளால வந்து ஒரு சாதாரண பெண்மணி பவர் இல்லாதவங்க, ஒருத்தர் சாதாரண ஒரு பெண்மணி வந்து அதை ஸ்ட்ரைக் பண்ணி அதுக்கு சட்டமா கரெக்டா செயல்படுது, நம்ம நாட்டுல இல்லாதனால தான் அதை கேட்டேன். அது மாதிரி இதுவும் ஒரு சொட்டு மதுங்கிறது இல்லாம போயிடக்கூடாதுங்க ஒரு சின்ன ஒரு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியாம போயிருக்கல, மற்றவங்கெல்லாம் தெரியும். படிச்சேங்க, ரெக்கார்ட் படிச்சேன். 18 வருஷமா நான் இருக்கிற புதுவாழ்க்கையில் இருக்கிறேன், பல முறை வந்திருக்கிறேன், பல போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்க கட்சியில வந்திருக்கிறேன். அதனால இதுல என்னன்னா சில ஊடகங்கள் இருட்டடிப்பு செஞ்சுட்டு இருக்கேன். சரிங்க சார். சில ஊடகங்கள் வந்து வரக்கூடாது, இவங்க இருக்கக்கூடாது. சில இவங்க சார்ந்த ஊடகம், அவங்க சார்ந்த ஊடகம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆளுங்கட்சியை சார்ந்த ஊடகம், ஆண்ட கட்சியை சார்ந்த ஊடகம் எல்லாம் இருக்கிறாங்க. நடுநிலையா ஊடகம் நிறைய இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஊடகங்கள்லாம் என்ன செஞ்சாலும், என்ன பேசினாலும், என்ன சொன்னாலும் அதுல வரமாடு, செய்தி வரமாடு. அதனாலதான் உங்களுக்கு தெரியுதல, நாங்க உழைச்சுதான் இருக்கிறோம். இது தேர்தலுக்காக கிடையாது. மது ஒழிக்கிறது தேர்தலுக்காக சொல்லல. நாங்க 26 வருஷமா மது ஒழிக்கணும் செஞ்சுட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டாஸ்மாக் கடை 600 டாஸ்மாக் கடையே தமிழ்நாட்டுல மூடி இருக்கிறோம். ஆட்சிக்கு வராமலே மூடி இருக்கிறோம். தேசிய நெடுஞ்சாலைகள் கோயில் பகல பள்ளிக்கூட பாக்கல கிடையாது. தேசிய நெடுஞ்சாலைகள் இது கூட தெரியாம நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதனால இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சுட்டு வரோம், இன்னும் செய்யதான் இருக்க போறோம். பொதுவான ஒரு சராசரி மனுஷனா தான் கேள்வி கேக்குறாங்க. உங்களை போல நான் எல்லாமே ஹை ரெக்கார்டா நாங்க படிச்சு சென்சஸ் எடுத்து ஃபுல் டீட்டெயில் எடுத்து நாங்க வரல. ஆனா தமிழ்நாட்டு ஆளக்கூடிய அளவுக்கு முதல்வர் வேட்பாளருக்கு முதல்ல உங்க கட்சி தேர்ந்தெடுத்து உங்களை நிறுத்துறதுக்கு முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்றேன். காரணம் ஏன்னா நம்மளும் நீங்க அரசியல் கட்சியில இருக்கிறது செயல்பாடுகள் நாங்க பாத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சேனல்ல இருந்து எல்லாமே தெரியும். ஒவ்வொரு மூமெண்ட்டும் பாக்குறோம் இல்லைங்களா? இப்ப ஓட்டு போடுறதுன்னா எந்தெந்த கட்சி எப்படி இருக்குன்னு பார்த்தாலும் ஓட்டு போட சொல்றீங்க.
ஆனாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் இப்ப நீங்க செயல்பட்டு இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி கட்சி பிடிச்சனாலதான் உள்ள வந்து உங்களோட பேசணுங்கிறது வந்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இந்த தொடர்ந்து நீங்க இதை பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்தியாலே நம்ம கணக்கிட்டு விரலிட்டு சொல்ற அளவுக்கு ஒரு எதுக்குமே ஒரு தன்மை வேணும். இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸும் அதுக்குண்டான நாலேஜ் அதுக்கான எஜுகேஷன் ஏன்னா இப்ப எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க உலக அளவுல தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சாதாரணமா சொல்ல உலக அளவுல நம்ம நாட்டு முன்னேற்றமா இருக்க வேண்டியது. சோ நீங்க பல நாடு சுத்தி வந்தனால ஒரு ஆதங்கத்துல முதல்வர் வேட்பாளர் நிக்கிறதுக்காக வந்திருக்கிறதுனால எங்களோட சார்பா என்னுடைய சார்பா இங்க வந்திருக்கு சார்பா கூட நான் வாழ்த்து சொல்றேங்க. கண்டிப்பா நீங்க முயற்சி வெற்றி பெறணும். வாழ்த்துக்கள். வேற தவறா பேசிதான் மன்னிக்கிறேன். கேள்வி இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கான கேள்வி. இப்ப மின்சார கட்டணம் பாத்தீங்கன்னா உயர்ந்திருக்குது. 500 ரூபாய் கட்டிட்டு இருந்தது 1500 ரூபாய் போயிட்டு பஸ் விலைவாசி இருக்கு, பால் விலைவாசி இருக்கு, பருப்பு விலைவாசி இருக்கு, அரிசி இப்படி அத்தியாவசியமா எல்லாமே விலைவாசி இருக்கு. நம்ம ஆட்சிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா முதலமைச்சர் ஆனால் இந்த விலைவாசிக்கு ஏற்றி இருக்கிற விவரத்தை எப்படி பண்ணுவீங்க? ஏதாவது அதுக்கு ஏதாவது மாற்று ஏற்பாடு? இதுதான் பொதுவான கேள்வி. எல்லாத்துக்கும் மின்சாரம் பாத்தீங்கன்னா நீங்க 3-4 ஆண்டுகளுக்கு முன்பு உங்க வீட்டுல ஒரு 3000 ரூபாய்க்கு நீங்க கட்டிருப்பீங்க. இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு பில் கரண்ட் பில் கட்டுறீங்க. இதுக்கு என்ன காரணம்? காரணம் ஊழல் தான் காரணம். இப்போ ஒரு உதாரணம், டேஞ்சர் போ இருக்கு, தமிழ்நாடு மின்சார வாரியத்துடைய அமைப்பு டேஞ்சர் போல் இருக்கு. இந்த டேஞ்சர் போல 3 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த 1 வருஷம் 10,000 கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லிதான் மின்சார கட்டணத்தை விலை ஏத்தினாங்க. அந்த விலை ஏத்தனா கூடுதலாக 12,000 கோடி கிடைச்சிருக்கும். 10,000 கோடி நஷ்டம், விலை ஏத்தினாங்க. அந்த விலை ஏத்தனா 12,000 கோடி கூடுதல் லாபம் வந்திருக்கும். ஆனா அப்படி விலை ஏத்தியும் அடுத்த வருஷம் டேஞ்சன் போக்கு 15,000 கோடி நஷ்டம். அப்போ எங்க பிரச்சனை இருக்கு? சிஸ்டம்ல பிரச்சனை. விலை ஏத்தினாலும் 15,000 கோடி நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. காரணம் அவ்வளவு ஊழல் நடந்துட்டு. ஏன் ஊழல்? ஏன்னா அரசாங்கம் தமிழக அரசு மின் உற்பத்தி செய்வது கிடையாது. 50 ஆண்டு காலத்துல 2 கட்சியும் சேர்ந்து வெறும் 5000 மெகாவாட் தான் மின் உற்பத்தி செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுக்கு தேவைப்படுகிறது 15,500 மெகாவாட். 5000 தமிழக அரசு, 4,500 மெகாவாட் மத்திய அரசிடம் பெறுகிறார்கள், மீதி 6,000 மெகாவாட் தனியாரிடம் பெறுகிறார்கள். இந்த தனியாரிடம் இருந்து வாங்கணும், அதுவும் எமர்ஜென்சியில வாங்கணும்னா 5 மடங்கு கூடுதலாக விலை. 3,000 ரூபாய்க்கு ஒரு யூனிட் வாங்குறாங்கன்னா தனியாரிட்ட 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க ஒரு யூனிட் வாங்குறாங்க. கொள்ளடிக்கணும். அதுல 10 ரூபாய் இவங்களுக்கு, 5 ரூபாய் அவங்களுக்கு. இப்படி எல்லாம் ஊழல் காரணம்தான் உங்களுக்கு மின்சாரம் ஏற்றிருக்கிறாங்க. ஊழல் காரணம் தான் போக்குவரத்தை ஏற்றிருக்காங்க. போக்குவரத்து பஸ் இருக்கு, இப்போ தனியார் பஸ் ஓடுது. தனியார் பஸ்ஸும் அதே டீசல் தான் விலை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் ஏன் லாபத்துல ஓட்டுறாங்க? எப்படி ஓட்ட முடியுது? அரசாங்கம் பஸ்ஸும் இன்னும் சொல்ல போனா மாநிலத்துல டீசல் இருக்கு அரசாங்கம் பஸ், ஆனாலும் அவங்களுக்கு லாபத்துல ஓட்ட முடியலையே. எல்லாம் ஊழல், நிர்வாகம் கிடையாது. கொள்ளடிக்கணும். உதிரி பாகங்கள் பஸ் வாங்க, பஸ் வாங்கினா 2 வருஷம் அப்படியே கிடப்புல வச்சிருக்கிறாங்க. டெப்போல 2 வருஷம் வாங்கி பஸ் இருக்கேன்னா ஜெயலலிதா கொடி அசைக்கணும். அம்மாவுக்காக காத்துட்டு பால் ஏன் வேலை செஞ்சுட்டாங்க? பால் விவசாயிகள் பாலை ரோட்ல ஊத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு விலை கிடையாது. ஆனா தனியார் நிறுவனத்துல இருந்து வாங்கிட்டு அவங்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்க. இப்ப இதெல்லாம் எல்லாமே காரணம் ஊழல், கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இதை சரி செய்தாலே உங்களுக்கு கட்டணம் நிச்சயமாக ஒவ்வொன்றும் குறைக்கப்படும். நம்ம ஆட்சியில உங்களுக்கு மின்சாரத்தை கட்டணத்தை குறைக்க போறேன், பால் விலையை குறைக்கணும், பஸ் விலையை பஸ் கட்டணத்தை குறைக்க போறேன். இதெல்லாம் நிச்சயமா சாத்தியம், உறுதியா செய்ய முடியும். சார், குட் ஈவினிங் சார். We feel very happy to see here, sir. I am Rajalakshmi. நீங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு உலகத்துக்கு ஒண்ணு வரதா இருந்தா மேபி நிச்சயமா தண்ணி கண்டி தான் வரும். அடுத்த ஜெனரேஷன் நம்ம முடிஞ்சளவுக்கு தண்ணியை மிச்சம் வைக்கணும். எல்லாத்துக்கும் இவமே காலி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க சார்? கண்டிப்பா உங்க கேள்வியை நான் பாராட்டுறேன். தீவிரவாதமோ மதமோ இனமோ எதுவும் கிடையாது. தண்ணிக்காக வரப்போகுது.
ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட உள்நாட்டு போர் நடக்குது. போர் நடக்கல, பேச்சுவார்த்தையில சண்டை போடணும். யார் யாரும் நம்மளும் கர்நாடகாவும் கத்தி வச்சு சண்டை போடல, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு சண்டை நடக்குது தண்ணிக்காக. ஆனா இங்க வற்றாத ஜீவநதி தாமிரபரணி கடல்ல 13 டிஎம்சி போயிட்டு இருக்கு, வீணா போயிட்டு இருக்கு. அதுல கொக்கோ கோலா நிறுவனம் அங்கே உறிஞ்சிட்டு இருக்காங்க, இந்த டயர் கம்பெனி உறிஞ்சி கழிவு எடுத்துட்டு இருக்காங்க, இது போன்ற பல நிறுவனங்கள் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு இதுல திருப்பி கழிவு விட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் ஒரு பக்கம். அடுத்து நான் சொல்லியிருக்கேன், இதுல தடுப்பணைகள் எல்லாம் கட்டி அந்த நீர்நிலைகள் எல்லாம் ஊக்குவித்து கால்வாய்கள் மூலயமாக இப்ப நான் சொல்லியிருக்கிற ஆறுகள்லாம் நம்பி ஆறு, நம்ம கூட கருவேணி ஆறு, கருமேணி ஆறு இருக்கு, நம்பி ஆறு, இதெல்லாம் இணைச்சு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அதற்கு நல்ல இந்த நீரை நம்ம பாதுகாக்கணும். அடுத்து சொன்னாங்க கருவேளம் வெளிக்காத்தா கருவேளம் மரங்கள். இது பிரச்சனை, சில பேர் சொன்னாங்க இது வந்து காமராசர் அவர்கள் இது கொண்டு வந்தார், ரஷ்யால இருந்து கொண்டு வந்தார்ல. அதெல்லாம் உண்மை கிடையாது, பொய்யான செய்தி. அதெல்லாம் அவர் அதை கொண்டு வரல. இது வந்து அமெரிக்கா நாட்டுல இருந்து அப்ப கோதுமை இறக்குமதி செஞ்சாங்க, அதுல வர அங்க வந்து அந்த விதைகள் அதுல மாட்டிக்கிட்டு இங்க வந்தது. அப்படிதான் இங்க இந்தியாவுக்கு வந்தது, இங்க தமிழ்நாடு இந்த பகுதியில வந்தது. இந்த கருவேளம் வந்து மிக மோசமான ப்ரோசோஃபிஸ் நினைக்கிறேன் அந்த பேர். அதுல இது மிக கிட்டத்தட்ட வேர் மட்டும் 100 மீட்டர் போ, 100 மீட்டர் 300 அடி. ஆனா இது வந்து இருக்கிற நிலத்தடி நீர் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டோம். நிலத்தடி நீர் மட்டும் உரியா, காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உரியும், காத்துல மாய்ச்சர் அதையெல்லாம் உருகின்ற தன்மை உள்ள இந்த செடியும். இதை அழிக்கணும், இது ஒழிக்கணும், இது மாற்று கருத்து கிடையாது. இதனால சில பேர் வந்து அதுல கரியை தயாரிச்சுட்டு ஏதோ கொஞ்சம் வாழ்வாதாரத்தை பார்த்துக்கிறாங்க. ஆனா இது பாதிப்பு தான் அதிகம் இல்லை. சரி, இது எப்படி செய்யலாம், என்ன செய்ய முடியும்? சமீபத்தில் ஒரு டெக்னாலஜி சவுத் ஆப்பிரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவும் டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன டெக்னாலஜினா பயாலஜிக்கல் மெத்தட். பயாலஜிக்கல் மெத்தட்னா ஆப்பிரிக்காவில சவுத் என்ன ஆஸ்திரேலியாவிலையும் சவுத் ஆப்பிரிக்கா கென்யா இது 3 நாடுகளில் இது அழிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் பக் ஒன்று இருக்கு, அந்த பயாலஜிக்கல் பக் அதில் செலுத்தினா அந்த இலைகள்லாம் ஒழுந்து போயிட்டு வெறும் மரம் குச்சி மட்டும் அதில் செத்து போயிடுது. இது ஒரு பக்கம். இன்னொரு டெக்னாலஜி இருக்கு, அதில் இன்னொரு பக் பயாலஜிக்கல் பக் போட்டால் உள்ளே இருக்கிற அதை சாப்னு சொல்லுறது அதெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அது அப்படியே ஓடா மட்டும் இருந்து அதில் செத்து போயிடுது. இது ஒரு பக் ஒரு டெக்னாலஜி. அது இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு இன்னும் வரலை, கொண்டு வரணும். கொண்டு வந்ததுன்னா இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இங்கே ஏற்படுத்தலாம். ஒன்று ரெண்டு, இது மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் மூலமாக பொக்லைன் மூலமாக இதை வெட்டணும், வேலை கொடுக்கணும். இதில் பிரச்சனை என்னன்னா மரத்தை எடுத்தாலும் அந்த விதைகள் இருக்கு, அந்த விதைகள் 3 வருஷத்துல விதைகள் வருது மறுபடியும். அந்த 3 வருஷத்துக்கு முன்னே செடி அழிச்சிடணும், விதை வந்துருச்சுன்னா திருப்பி அதில் போனேன். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு பெஸ்டிசைட் இருக்கு, சாரி பெஸ்டிசைட் வீடிசைட் சொல்லுவாங்க, அந்த வீட்ஸ் டிவிடிங் வீடு சைடு அது கொஞ்சம் டாக்ஸிக் தான் நிலத்துல எல்லாம் கொஞ்சம். ஆனால் அதுவும் ஒரு வகையான அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த சின்ன சின்ன முளைச்சி வருது பாரு, அதுல இந்த வீடு சைடுல செத்து போயிடுது. அதில் ஆனால் இதெல்லாம் திட்டங்கள்லாம் வச்சிருக்கிறோம். நிச்சயமா இதை அழிக்கணும்னு எண்ணம் இருக்கு, இதை உறுதியாக செய்வோம். ஏன்னா இது வந்து திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடியில இருக்கு, ராமநாதபுரம் இருக்கு, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கு, விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், இது சுத்தி இருக்கிற பகுதிகளில் எல்லாமே வறட்சி. காரணம் இந்த கருவேள மரம் தான் மிகப்பெரிய காரணம். இதை உறுதியாக இது லாங் டேர்ம் பிளான் ஆஃப் ரிமூவிங் ஆல் தீஸ் அந்த கருவேள மரம் அந்த ப்ரோசோஃபிஸ் அந்த மரங்கள்லாம் உறுதியாக எடுக்கிறதுக்கு அத்தனை முயற்சி நான் செய்கிறேன். 2016 பெரிய மாவட்டம், இதை நிர்வாகத்திற்காக பிரிக்க வேண்டும் என்று தென்காசியை மையமாக கொண்டு பிரிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை. ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், உங்களுடைய கேள்விக்கு விடை நான் சொல்லிட்டேன், ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் சொல்லிட்டேன். நிச்சயமாக நிர்வாகத்திற்காக சிறு சிறு பகுதிகளை இப்போ பிரித்தால் தான் நன்கு நிர்வாகம் செய்ய முடியும். ஆக உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும், அதை வரிசையில் நிச்சயமாக அதை மனதிலே நான் வைப்பேன். ஒன்று. ரெண்டு, கடைநல்லூருடைய ரயில் நிலையம்
அதை நிச்சயமாக அது மத்திய அரசு செய்ய வேண்டும். ஆனாலும் இதற்கு வசதிகளை வருவதற்கு ஏற்பாடு செய்வோம். கூட்டு குடிநீர் திட்டத்தை பற்றி நான் சொல்லியிருக்கின்றேன், இதை உறுதியாக, இதெல்லாம் ப்ரையாரிட்டி, திஸ் இஸ் ஆல் மை ப்ரையாரிட்டிஸ். குடிக்கிறது குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் நீர்ப்பாசன திட்டங்கள், இது ரெண்டுமே தமிழ்நாட்டில் ஒரு 20 திட்டங்கள் இருக்கு. 20 திட்டங்களை நடைமுறை செய்தால் விவசாயத்துக்கு குடிநீர் நிச்சயமா தானா வந்துட போகுது. விவசாயத்திற்கு இப்போ விவசாய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ஹெக்டேர் பாசனம் நிலம் இருக்கிறது. மொத்த நிலம் பார்த்தீங்கன்னா 48 லட்சம் ஹெக்டேர் தான் இன்னைக்கு விவசாயத்தில் மற்ற மானாவாரி பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து 1 கோடி ஹெக்டராக உயர்த்த வேண்டும். இதற்கு இந்த திட்டங்கள் நீர் 13 டிஎம்சி வீணா கடல்ல போகுது. காவிரியில் ஆண்டுதோறும் சராசரியாக 30-40 டிஎம்சி கடல்ல போகுது ஆண்டுதோறும். 1 வருஷத்துக்கு 110 டிஎம்சி போச்சு கடலுக்கு. இதெல்லாம் இங்க இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் திருப்பி விட்டுட்டு கால்வாய் மூலியமாக அத்திக்கடவு அவினாசி திட்டம் சொல்றது. அது பவானி ஆறுல அங்க 12 டிஎம்சி கடலுக்கு போகுது, காவேரி மூலமா கடலுக்கு போதாங்க. அவங்க அந்த மக்கள் கேட்க 2 டிஎம்சி தான் கேட்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த தண்ணீர் எல்லாம் திருப்பி விட்டுட்டு திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினால் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும், நம்ம ரிவர்ஸ் மைக்ரேஷன் வரும், நகரத்திலிருந்து கிராமத்துக்கு மக்கள் வருவார்கள். நன்றி. எனக்கு நான் பார்த்துட்டோம், நிறைய பார்த்துருக்குறோம். அதனால தான் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் கேன்சருக்கு அதிக முக்கியத்துவம் நான் கொடுத்துனேன். நான் சேர்றதுக்கு முன்பு 10வது 5ஆண்டு திட்டம் 10th 5-year plan இந்தியா முழுவதும் கேன்சருக்கு மொத்தம் 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருந்தாங்க. அப்போ அந்த 300 கோடியும் செலவு பண்ணல. ஆனால் நான் அமைச்சராக வந்த நேரத்தில் அதெல்லாம் பார்த்து நான் சொல்லியிருக்கேன், சண்டை போட்டு 300 கோடியிலிருந்து 3000 கோடியாக நான் உயர்த்தினேன். 11th 5-year plan 3000 crores ஃபார் கேன்சர். அது மட்டும் இல்லை, மண்டல புற்றுநோய் மையங்கள் எல்லாம் ரீஜனல் கேன்சர் சென்டர்லாம் ராஜாஜி மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்தோம். ஆனால் இதெல்லாம் போதாது, பத்தாது. இந்த பகுதிக்கு தனியாக கவனம் உறுதியாக நான் செலுத்த போகிறேன். ஏன்னா இந்த பகுதினா இந்த குளச்சல் பகுதி அந்த கரையோரம், இந்த கூடன்குளம் பகுதி திருநெல்வேலி கரையோரம் இங்கே இருக்கு, ஆத்து கடல் ஓரத்தில் இருக்கு. இந்த பக்கத்தில் தூத்துக்குடி பகுதியில் அங்கே நிறையா அந்த மாசு பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. இந்த பகுதி முழுவதும் ஸ்க்ரீனிங் கேம்ப்ஸ், இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லேருந்து மையங்கள், ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ், இப்போ அதுவும் ட்ரீட்மெண்ட் சென்டர் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் புற்றுநோய் மிகப்பெரிய ஒரு புற்றுநோய் மையத்தை உறுதியாக நான் உருவாக்க போகிறேன். திஸ் இஸ் மை கமிட்மெண்ட், திஸ் இஸ் மை ப்ராமிஸ். நிச்சயமா குற்றாலம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்பப்போ இப்போ நேரம் இல்லை எனக்கு, குடும்பத்தில் நாங்கள் அங்கே வந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு காலங்காலமாக வருஷம் வருஷம் எல்லா குடும்பம் குழுவும் அங்கே வந்துட்டுருப்போம். ஐயா நான் குடும்பத்தில் எல்லாம் வந்துட்டுருப்போம். இப்போ சமீபத்தில் வர முடியல, நேரம் இல்லை. ஆனாலும் அங்கே நல்ல வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், அவசியமாக வசதிகளே, நல்ல சுற்றுலாத்தலம், அங்கே நெரிசல் கூட்ட நெரிசல், சீசன் தான் அதெல்லாம். ஒரு சீசன் அப்போ பார்த்தா குளிக்கவே முடியும், அவ்வளோ தண்ணி வரும். இன்னொரு சீசனில் தண்ணியே இருக்காது, அக்கியூட நின்றுட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் அங்கேயே குடிச்சிட்டு அந்த சோப்பு ஷாம்பு அந்த எண்ணெய் பாக்கெட்டு சீக்காய் பாக்கெட் எல்லாம் குப்பையாக போயிட்டு அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்குது. இதெல்லாம் திட்டம் வச்சுருக்கோம், சிவாய மனசில் இருக்குது. குற்றாலம் மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மாவட்டம் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தை வந்து பசுமை சுற்றுலா மாவட்டமாக அறிவிக்க போகிறேன். பசுமை சுற்றுலா மாவட்டம், கிரீன் டூரிசம் டிஸ்ட்ரிக்ட், இது இயற்கை வளம் அதிகமாக உள்ள மாவட்டம். அதற்கு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும், அடிப்படை கட்டுமான பணிகள். ஏன்னா சுற்றுலா வந்தாங்கன்னா, சுற்றுலா பயணிகள்லாம் வந்தாங்கன்னா அங்கே தங்குறதுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு அந்த ரோட் வசதிகள், ஹைவேஸு, கனெக்டிவிட்டி, ட்ரெயின் கனெக்டிவிட்டி எல்லாம் இருக்குது.
ஆனா பக்கத்துல அங்க இருந்து திருப்பி நம்ம ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க ரோடு மோசமான ரோடு இருக்கு. இதெல்லாம் அதிகப்படுத்த போற இந்த இந்த லிங்க்லயே தான் வரும் குற்றாலம் அந்த பகுதியில. இப்ப அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம அம்பாசமுத்திரம் பாபநாசம் அப்புறம் நம்ம பார தீர்த்தம் அகஸ்தியர் தீர்த்தம் அதெல்லாம் எவ்வளவு இருக்கு அங்க பாக்குறதுக்கு இருக்காங்க. அதெல்லாம் நிச்சயம் முண்டந்துறை பகுதியில இருக்கு வனத்துறையெல்லாம் இருக்காங்க. இதையெல்லாம் உறுதியாக நல்ல ஒரு சுற்றுலா தலமாக அந்த செயின் கனெக்டிவிட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு வசதிகளை ஏற்படுத்தணும். அவங்களுக்கும் இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை வந்து நீங்க வந்து மது ஒழிக்கிறேன்னு சொன்னீங்க. இப்ப என் ஹஸ்பண்ட் இருந்து 15 நாள் தான் ஆகுது. என்ன மாதிரி இல்ல விதவைங்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க? நாங்க வந்து சுயமா உதச்சி வேலை பார்க்கணும்னா நாங்களும் நினைக்கிறோம், ஆனா எங்களால அது முடியல, வெளியில வர முடியல. இதுக்கு நீங்க வந்து என்ன செய்றீங்க? வருத்தமான செய்தியா சிமா, இங்க தைரியமா இருக்க. நான் இதுக்கு முன்பு நான் பேசின போது சொன்னவங்கிட்ட சொல்லிருக்கேன், நான் இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வுனா இப்ப மதுவால இறந்த இளம் மதுவால இறந்த கணவனை இழந்த இளம் விதவைகளுக்கு வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்க போறோம். இந்த செய்திகள்லாம் சேகரிச்சுட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு சுயமா இருக்கின்ற வேலை வாய்ப்பை நிச்சயமாக நாங்கள் உருவாக்க போறோமா. எந்த வேலை வாய்ப்புன்னு எனக்கு இன்னைக்கு சொல்ல முடியல, ஆனா உறுதியா 100% அங்க உங்களுக்கு எல்லாம் உறுதியா வேலை வாய்ப்பை நான் உருவாக்க போறேன். உருவாக்கி வேற யாரும் நீங்க நம்ப வேண்டாம், உங்களுடைய சுய வேலையை நீங்க நம்பிட்டு அந்த அளவுக்கு வருமானம் வருகின்ற இடத்துல நான் செய்ய போறேன். நான் சொன்ன இந்த சித்தா காலேஜ் பத்தி சொல்லிருக்கீங்க, இப்ப நான் பாக்குறேன் என்ன 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 தவறு எங்க தவறு நடந்ததுன்னு நான் பாக்குறேன். ஐயா, இன்னைக்கு ஜாதி ஒழிந்ததா என்று கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? ஒழியல. தமிழ்நாட்டு நிலைமை மட்டும் இல்லை, இந்தியாவில அப்படித்தான் இருக்கு. இவ்வளவு காலமா இத்தனை கட்சிகள் இத்தனை இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தெருவில் ஜாதி ஒழிஞ்சிருக்கிறா? ஏதாவது ஒரு தெரு இல்ல. இந்திய அளவில் இல்ல. ஜாதி ஒழியணுமா கேள்வி? நிச்சயமா ஒழியணும். எப்படி ஒழியும்? சொன்னா ஒழியுமா? பேசினா ஒழியுமா? நிச்சயமா ஒழியா. அதற்கு காலகாலமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயங்கள் எவ்வளவு இருக்கு? பட்டியல் இனங்கள் இருக்கிறது, வஞ்சிக்கப்பட்ட சமுதாயங்கள்லாம் இருக்கு. இவங்களுக்கு என்ன தீர்வு? இந்த சமுதாயங்கள் முன்னுக்கு வந்தால் ஜாதி தானாக ஒழிந்து. இல்ல, நம்ம பேசுறதுனால நடைமுறை படுத்த எதுவும் ஒழி போறது கிடையாது. சமூக நிலை வந்தால்தான் ஒழியும். ஆக அத்துணை அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் முன்னுக்கு கொண்டு வருவது அரசாங்கத்தினுடைய வேலை. இவருக்கு சலுகைகள் ஒதுக்கீடுகள் அத்துணையும் கொடுத்து அவர்களை முன்னேற்ற வேண்டும். கல்வி ரீதியில முன்னேற்ற வேண்டும், சுகாதார ரீதியிலே, சமூக ரீதியிலே, பொருளாதார ரீதியிலே அத்துணை முன்னேற்றங்கள் வந்தால்தான் இந்த ஜாதின்னு ஒண்ணு ஒழியும். இது ஒழிய வேண்டும், இது மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு திட்டங்கள் வைக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். இப்போ தென் மாவட்டம் எடுத்து, தென் மாவட்டத்தில் வேலை இல்லை, படிச்சு பிள்ளைங்க வேலை கிடையாது, அதனால கலவரம் வந்தது. அதனால்தான் ரத்னவேல் பாண்டியன் குழு பரிந்துரை எல்லாம் போட்டு இங்க தொழில் இல்லை, வேலை வாய்ப்பு கிடையாது, அதனாலதான் இங்க கலவரம் எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு ஆய்வுகள் நடத்தின. ஆனா அதற்கு என்ன தீர்வுகள் போட்டாங்க? முன்னேற்றம் கொண்டு வரல. அதனால்தான் இன்னும் பிரச்சனைகள்லாம் சம்பந்தமா இருக்கு. இதற்கு நல்ல தீர்வு என்ன? முன்னேற்றம் தான். எல்லா சமுதாயங்களும் எல்லா இனமும் எல்லா மதமும் எல்லா மொழியை கடந்து ஒட்டுமொத்த அடித்தள மக்கள் எல்லாம் முன்னேற வேண்டும். இதுதான் சமூக நீதி. இதை என்னைக்கு நம்ம அடையிறோமோ அன்னைக்கு மற்றெல்லாம் தானாக முடியும்.
இதுதான் என்னுடைய நோக்கம், நம்முடைய நோக்கம். இந்த அன்புமணி ராமதாஸ் ஜாதியையும் மதையும் மதமத்தையும் இனத்தையும் மொழியையும் எல்லாத்தையும் கடந்து தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை நான் பார்ப்பேன். ஒட்டுமொத்த தமிழர்கள், தமிழ்நாட்டுள்ள வாழ்கின்ற மக்கள் நோக்கிய திட்டத்தை நான் நிச்சயமாக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். இங்கே இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்கள், பல சங்கங்களை சார்ந்தவர்கள், தொழிற்சங்கம், முனைவோர், தொழில் முனைவோர்கள், மீனவர் சங்கங்கள் போன்ற, விவசாய சங்கங்கள் போன்ற எல்லாம் பிரதிநிதிகளை இங்கே வருகின்றிருக்கிறார்கள். பெண்கள் வந்திருக்கின்றார்கள். அத்துறை பேருக்கும் என்னுடைய நன்றியை நேர்த்து தெரிவித்துக் கொண்டு நன்றியோடு எடுத்துக்கின்றேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.